என் அந்தஸ்து அறிந்து பேசுடா. அறிவு கட்ட அயோக்கியா. கும்பகோணத்திலேயே பெரிய வக்கீலா இருக்கலாம், உங்க கௌரவம் அந்தஸ்தும் பிரமாதமா இருக்கலாம், ஆனா ஏழைங்களை என்ன வேணுமானாலும் செய்யலாம்ங்கிற இருமாப்பு இருக்கே, அது அடுக்காதையா? ஆண்டவனுக்கு அடுக்காது. ஏய் கன்சாமி, மரியாதையை பேசாம போக மாட்டேனி? எவனோ உன் வீட்டுக்கு நெருப்பச்சா அதுக்கு நானாடா பொறுப்பாளி? வச்சது யாருன்னு எனக்கு தெரியும். ஊர் தாலி இருக்க உங்களோட ஒத்துழைக்கலைன்னா அதுக்காக ஆளை விட்டு என் வீட்டு நெருப்பு வச்சு கொடுத்தீரதா? சண்டாள பாவி. நீங்க நல்லா இருப்பீங்களா? என்னடா நாடகம் ஆடுற? வெளியே போறியா இல்லாட்டி வேலைக்காரன் விட்டு விரட்டவா? என்ன விரட்டலாம், ஆனா பல பேர் சாபம் உங்க வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கே, அதை விரட்ட முடியாது. சாபம் என்னடா சாபம்? சாபமா? குடித்த கடனை திருப்பி கேட்ட கோவிந்தசாமியை கொலை செஞ்சு வெளியே தெரியாம மறைச்சிட்டியே, சண்டை மாறுதனை தூண்டி விட்டு கொள்ளையடிச்சு பல பேர் சொத்த பங்கு போட்டுட்டியே, ஈரம் இல்லாத பாவி. அவங்க சாபம் எல்லாம் சும்மா விடாது. பேசிக்கிட்டு இருக்கான் மாசாமனை பாத்துக்கிட்டா இருக்க. வெளியே போட பிச்சைக்கார நாய. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா நமச்சுவாயம், எங்க வந்த? ஒண்ணும் இல்ல, பணம் கொஞ்சம் வேணும். என்னடா இது, போன வாரம் தான் 100 ரூபாய் கொடுத்தேன், பணம் என்ன கொல்லையிலே காய்க்குது? வீட்டுக்கு வேண்டிய சாமானும் அப்படி காய்க்கிறது இல்லீங்களே. சரி சரி மாசலாமணி, இவங்கிட்ட ஒரு 50 ரூபாய் கொடு. டேய் வடிவாம்பாளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும், சீக்கிரத்துல மாசலாமணி கல்யாணம். அதெல்லாம் அவங்க அம்மா அஞ்சல சரியா கவனிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு சொல்றேன்னா, பாடுபட்டு பயன் இல்லாம போக கூடாதுடா. பயனுக்காகத்தானுங்களா பாடுபடுறது? சரி மாசலாமணி, வண்டி கட்ட சொல்லு சீக்கிரம், நம்ம மன்னார்குடி போகணும். சரி அண்ணா. ஏண்டா நாத்தெல்லாம் விட்டாச்சா? இல்லைங்க, ஒரு சங்கதிங்க. இப்பங்க யாரும் நெல்லு போடல, எல்லாரும் கரும்பு தான் போடுறாங்க. அதுல மிச்சம் இருக்கு, உபத்திரவமும் இல்ல. நாம்பளும் இவரு வேற புத்தி சொல்ல வந்துட்டாரு. அவன் சோத்துக்கே அரிசி கிடைக்காம திண்டாடுறான், இப்ப போய் கரும்பு போடுறானா? கரும்பு போட போய் வழக்கம் போல நெல்லையே வதைங்கடா. சரிங்க வாங்க உள்ள வாங்க. ஆமா கேஸ் நாளைக்கு வாய்தா போட்டிருக்குல்ல. உலகம் கெட்டு போச்சுங்க புள்ள, இல்ல போனா கூட பொருந்த தங்கச்சி. என் கௌரவத்துக்கே யமனா வந்ததும் இல்லாம என் சொத்துக்கும் யமனா வருவாளா? இருந்தாலும் அலங்காரத்துக்கு புத்தி இப்படி போகக்கூடாது. நான் எவ்வளவோ சொன்னேன், வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பது அண்ணனுக்கு ரொம்பவும் தலையிறக்கம், கண்டவன் கண்டபடியெல்லாம் பேசுவான்னு கூட சொன்னேன். அந்த நாய் இனிமே என் வாசப்படி மெதிக்கவா? இந்த சுந்தரம் பிள்ள உயிரோட இருக்கிற வரைக்கும் அது கனவுதான் பிள்ள. இந்த கையால சுழ சுழையா எண்ணி கொடுத்த பிள்ள 5 லட்சம் ரூபாய் ஏன் பணம்? அத தன்னதுங்கிறாள் அந்த அக்கிரமக்காரி. அதனால என்ன, கேஸ் நம்ம பக்கம்தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல இருந்து உங்க வார்த்தையை தான் தேவ வாக்கா எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு தனியா ஒரு யோசனையா இருக்கு, இது வரைக்கும் நீங்க சொல்றபடிதான். அது தெரிஞ்சது தானே. கோடிலிங்கம், நம்ம மாசலாமணிக்கு கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடணும்னு இருக்கேன். ஆமா ஆமா, அதான் காலாகாலத்துல நடத்துறதுதான் நல்லது. ஏய் ஐயா வந்திருக்காரா? சாப்பாடெல்லாம் அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேங்க. எவப்ப அப்போ பக்கத்து கிராமத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அவசர ஜோலி இருக்கு. என்ன உள்ள திடீர்னு? இல்ல வந்து ஒரு பய பாருங்க, கொடுக்க வேண்டியதை கொடுக்காம. சரி சரி போயிட்டு சீக்கிரமா திரும்பிடுங்க. நல்லது. வாருங்கள் வாருங்கள் சுத்தி, இந்த கிராமத்தில் இருக்கு. அதே அப்பா, அத்தி பூத்தது போல அபூர்வமா இருக்கிறதே அலங்காரம். முன் மாதிரி நான் அடிக்கடி உன்னை பார்ப்பதில்லையே தவிர, அல்லும் பகலும் உனக்காகத்தானே பாடுபடுறேன். காபி சாப்பிடுங்க. கேஸ் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஜெயம் தன் பக்கம் தான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பாவம், என்ன நம்பி கிடக்குறான், உலகம் தெரியாத. பஞ்சவர்ண கிளி பாதுகாப்பு தேடி பூனையிடம் போயிட்டான். அது மாதிரி மாதிரி என்ன மடையன்,
அவன் மனைவி விபச்சார பட்டம் சுட்டு விரட்டி அடித்தோமே, அதை விட பெரிய வேலையா இது நமக்கு? இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் தெரியற வரையில. அலங்காரம், உன் பழைய அன்புக்கு கட்டுப்பட்டவன் தான். உன் கண் வீச்சிலேயே சொக்கி போயிருக்கிறவர் சப்ஜெக்ட். கேஸில் உனக்கு ஜெயத்தை பத்தி கேட்க வேண்டும். அவர் தான் வருவதே இல்லையே. ஆமா, ஏங்கி கிடக்குறாங்க. நீ ஒண்ணு தகட்டூர் தகட்டூர்னு அவர் தவம் கிடக்கிறாரு. அடுத்த வாரம் அவசியம் வருவார். கோடையில இழைப்பாற்றிக் கொள்ளும் வகை இருக்கா? விசிறி வேணுங்களா, மோர் வேணுங்களா, இல்ல ஐசே வேணுங்களா? தேவலிய சுப்பி, என்ன செய்து உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. சம்மதம் அது வரைக்கும் விட போறதில்லை. காம பிசாசி, வாய் பிள்ளை, இந்த பாரு அஞ்சு, இப்படி எல்லாம் செய்யறா ஒண்ணு நடக்காது. செய்யற தினசு கூட செய்யறேன். தம்பி தம்பி, அம்மா இந்த அக்கிரமம் உண்டா? ஒருவன் பலாத்காரம் செய்யும்படி விட்டு விட்டீர்களே. அடே அப்பா, முருங்கக்காயினது முறிஞ்சுதான் பத்தியம். நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போற புள்ள ஆசை அன்பா வந்து பேசினா இப்படி ரகலை அடிக்கிறீயே. நீலிக்கு கண்ணீர் நெத்திலையாம். அம்மா, இவ்வளவு நாளாக கட்டுப்பட்டு வளர்த்து கடைசியில் ஒரு சண்டாளன் கழுத்தில் கட்டுவதான் உங்களுக்கு சந்தோஷமா? ஏய், யாரடி சண்டாள? அக்கிலைய காதல விழுந்தா அவர் தம்பிய சண்டாளன்னு சொன்னதுக்கு நாக்க கொரடு போட்டு பிடிங்கிடுவாரு. ஆமா அப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அந்த வஞ்சக்காரனுக்கு நான் வாழ்க்கைப்பட மாட்டேன். ஐயா, பாக்குப்பட மாட்டாங்களாமே இந்த அள்ளிராணி. நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது வாழை குழச்சுக்கிட்டு குப்பை மேட்டுக்கு தானே போகும். அப்பா, வக்கீலையும் அவர் தம்பி உங்களுக்கு தெரியாதா? எத்தனை பேரை ஏமாத்தி ஏப்பமிட்டவர்கள். இவ ரொம்ப கண்டுட்டவ பாரு, எல்லாம் நிறவந்த இடம். நான் இடம் கொடுத்தேன். சரி சரி, மயிலே மயிலே இறகு போடும்னா நடக்காது. இவளுக்கு சோறு தண்ணி ஒண்ணும் கொடுக்காத, அப்பதான் வலிக்காது. என்னடி அத்தை, நட உள்ள நட. ஐயோ, நட போ. சட்டநாதம் உள்ள பரம்பரை பணக்காரர், கும்பகோணம் வக்கீல் கொடி வெட்டி பறக்குது. வழக்கின் நுணுக்கத்தை அறியாமல் என் நண்பர் எதிர்கட்சி வக்கீல் எதையோ பேசிக் கொண்டு போய்விட்டார். என் கட்சிக்காரர் சுந்தரம் பிள்ளை காசுக்கு வறண்டவர் அல்ல, தனவா, பலரிடமும் கொடுக்கல் வாங்கல் உள்ளவர். எல்லாவற்றையும் தன் பெயரால் நடத்தினார். ஊரார் புறாமைப்படுவார்களே என்று விதவையாகி வீட்டுக்கு வந்திருந்த தங்கை அலங்காரத்தின் பெயரால் 5 லட்சம் ரூபாய் சூரக்கோட்டை ஜமீன்தாருக்கு கடன் கொடுத்தார். ஏன், இது புதுமையான செய்தியா? உலகத்தில் வழக்கம் இல்லையா? தங்கை துரோகம் செய்ய மாட்டாள் என்று அண்ணன் நினைப்பது தவறா? மன்னிக்கவும், நான் வளர்த்த பிரியப்படவில்லை, நீதி வழங்க பிரார்த்திக்கிறேன். இந்த வழக்கின் ஜட்ஜ்மெண்ட் சுலபமானது. சிக்கல் ஏற்படுத்த வக்கீல் சட்டநாதர் வழிவகுத்தார். ஆனால் அவர் முயற்சி வெற்றி பெறவில்லை. ஊரார் பொறாமைப்படுவார்கள் என்பதற்காக தங்கையின் பெயரால் 5 லட்சத்தை கடன் கொடுத்தார் சுந்தரம் பிள்ளை என்பது சட்ட நிபுணர் சட்டநாதன் கற்பனையே. சந்தேகம் அணியில் அது அலங்காரத்தாட்சியின் பணம் தான். சுந்தரம் பிள்ளைக்கு எந்த விதமான பாத்தியமும் இல்லை. இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதோடு அலங்காரத்தாட்சிக்கு சுந்தரம் பிள்ளை யாஜ்ய செலவையும் கொடுத்து விட வேண்டும் என்று நான் உத்தரவிடுகிறேன். கவலைப்படாதீர்கள் பிள்ளை, ஹைகோர்ட்டில் ஒருகை பார்த்து விடுவோம். நீங்க இருக்கும் போது நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? உலகம் கெட்டு போச்சுங்க. அதைப்படாதீர்கள். இந்த பிள்ளை ஆர்குமெண்ட்ல வெளுத்து வாங்கிட்டதே. அலங்காரத்துக்கு ஆனந்தம் தாங்காது. இந்த வேலா இதும் பிள்ளை ஸ்ரீகார வியாஜத்தை பத்தி சொன்னனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆகட்டும் பிள்ளை, உமக்கு இல்லாமையா? சரி, சொல்ல மறந்துட்டேனே, 2-3 நாளைக்கு முன்னால நான் தகட்டூர் போயிருந்தேன், நீங்க வரலன்னு சொல்லி நம்ம அலங்காரம் ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த சனிக்கிழமை போக போறேன். கேஸ் ஜெயமான்த பத்தி அவளுக்கு தகவல் அனுப்பிச்சிருங்க. ஆஹா, இப்பவே அனுப்புறேன். சுவாமி,
பிரசாதம் வாங்கி கொள்ளுங்க. சுவாமி, கொஞ்ச நாளாக ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள்? தாயே, சலித்து போன வாழ்க்கையை விட்டு தங்கள் உபதேசத்தால் இதுகாரும் சந்நியாசம் பூண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது சலிப்பு மாறி சஞ்சலம் குடிபூந்து விட்டது. நம்முடைய புலன்கள் பொல்லாதவை சுவாமி. போதுமான வேலை அளிக்காவிட்டால் அவை நம்மையே அழித்துவிடும். என் மனம் ரொம்பவும் குழம்புகிறதே தாயே. குழப்பம் தெளிவின் முதற்படி. நன்றாக வாழ்ந்த காலத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தது உங்கள் கை. அது ஒரு காலம். உங்கள் கையை விட விசாலமானது உங்கள் ஹிருதயம். கையால் அள்ளிக் கொடுக்கும் பொருள் உங்களிடத்தில் இல்லை. ஆனால் ஹிருதயத்தால் அள்ளிக் கொடுக்க அன்பு உணர்ச்சி உங்களிடம் ஏராளமாக இருக்கிறது. வெறுங்கை முழம் போட முடியுமா தாயே? நான் உலகத்துக்கு இனி என்ன சேவை செய்ய முடியும்? சுவாமி, ஓய்வுக்கு நேரமில்லை என்று சொல்லுங்கள். ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சேவைக்கு இடமில்லை என்று சொல்லாதீர்கள். தாங்கள் சொல்லும்படி நடக்கிறேன் தாயே. ஆமா, பல குடும்பங்களை சீர்குலைத்து தர்மத்தை அவமதித்த பாவி ஒருவன் இருக்கிறானே, அவன் எத்தனை பேரை அழித்திருக்கிறான், இன்னும் எத்தனை பேரை அழிப்பானோ. அவனுடைய அக்கிரமத்தை ஒடுக்க தாங்கள் ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது? பழிவாங்கும் உணர்ச்சியை பகவான் அங்கீகரிப்பானா தாயே? சுவாமி, இது துஷ்ட நிகிரகம். துஷ்டர்களின் அழிவை நாடுவது எந்த விதத்திலும் பாவமாகாது. நமது கடமையை நாம் நிறைவேற்றுவோம். முடிவை பற்றிய பொறுப்பு பகவானுடைய. சோர்ந்து கிடந்த உள்ளத்தில் சோபை ஏற்பட செய்தீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தால் எந்த கஷ்டத்திலும் சமாளித்து இந்த லட்சியத்தில் வெற்றி பெறுவேன். மனிதனை மனிதன் வஞ்சித்து வாழ முடியும் என்று பகற்கனவு காணும் சட்டநாதனுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். போய் வருகிறேன் தாயே. சன்மார்க்கமும் தியாகமும் வெற்றி பெற அருள் புரிய வேண்டும் பகவானே. யார் வீட்ல? யாரம்மா வீட்ல? எங்க போயிருச்சு? யார் வீட்ல? யாரது? அஞ்சலி அம்மா இருக்கிறது இந்த வீடு தானே? ஆமா. அவங்கள எங்க அம்மா? திருவாரூருக்கு தேர் பார்க்க போயிருக்கிறார்கள், வந்து விடுவார்கள். நீங்கள் யார்? நான் நடராஜ பிள்ளை. அஞ்சலி என் மவ தான். அப்படியா? ஆமா. இப்படி வந்து உட்காருங்க. ஆமா, நீ யாரம்மா? தெரியுமே ஒளிய இப்படி ஒரு பொண்ணு இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. சேத்திரே முளைச்ச செந்தாமரை. என்ன அப்படி சொல்லுகிறீர்கள்? அப்படின்னா இதுக்கு முன்னால நடந்த விஷயம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது போல் இருக்கு. இதற்கு முன் நடந்த விஷயங்களா? என்ன? நீ குழந்தை, அதெல்லாம் கேட்டா உன் மனசு புண்ணாகும். வேண்டாமா. மனதை குழைத்து விட்டு பேச்சை மாற்றுகிறீர்களே, என்னை பற்றிய விஷயம் எனக்கு தெரியக்கூடாதா? தெரிஞ்சுக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். அந்த நமசிவாயம் பிள்ளை அவளை தாலி கட்டின புருஷன் இல்ல. என்ன என்ன? நான் மகளா? உண்மை விட வேதனை அடைஞ்சவனா? ஊரான் எல்லாம் கைகூட்டி சிரிக்க மனசு ஒடிஞ்சு போய் நிக்கிறேன். ஐயோ, நான் எவ்வளவோ கொடுமைகளை அனுபவித்து விட்டேன். இடமே இடி விழுகிறது. அழுவாதே அம்மா. உன் அம்மா செஞ்ச குற்றத்துக்கு நீயா பொறுப்பாளி? இந்த உலகத்தில் எனக்கு விமோச்சனமே கிடையாதா? தீராத வசைமொழி கேளாதே. இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதே அம்மா. நானும் மனசு ஒடிஞ்சு போய் மன்னார்குடி வேலாயுதம் உள்ள வீட்டுலதான் இருக்கிறேன். என்னமோ அலமோதிக்கிட்டு இருந்த என் மனசு இப்படி ஒரு அருமையான பேத்தியை கண்டதும் எவ்வளவோ சந்தோஷப்படுது. அந்த பாதி செஞ்ச காரியத்துக்கு பகவான் இப்படியாவது ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கிறானே, அதுவே போதும். யாரோ வந்திருக்கா போல இருக்கு.
தெரியலையா? என்ன அஞ்சல, என்ன அடையாளம் தெரியலையா? அப்பா எப்பப்பா வந்தீங்க? மாமாவா? மாமா வாங்க, மாமா வாங்க, மாமா. இப்பதான் வீட்டுல வந்து நுழைஞ்சேன், நீயும் வந்துட்ட. உட்காருங்கப்பா. நீங்க தான் என்ன மறந்து ஒரு மாமாங்கத்துக்கு மேல ஆச்சு. ஏன் ரெண்டாவது மாமாங்கமா வரப்போகுத? அதுக்கு நான் என்ன பண்றது? மறக்கும்படி செஞ்சது யாரு? அது என் குற்றமா? அப்பா உங்களோட பேசிட்டு இருந்தது யாருன்னு தெரிஞ்சிட்டீங்களா? அவதான் என் மாமா வடிவு. இன்னும் 15 நாள்ல கல்யாணம். நீங்கள இருந்து தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போகணும். அப்படியா? வரன் இங்கே கும்பகோணம் வைக்கல சட்டநாதன் பிள்ளை இல்ல, அவர் தம்பி மாசலாமணி தான் மாப்பிள்ள. யாரு அந்த அயோக்கியப்பை வம்சத்துல சம்பந்தம் போட போற? ஏன் அஞ்சல? ஏன் அவங்களுக்கு என்னவா? என்னவா? அதை செஞ்ச அயோக்கியத்தனம் ஒன்னா ரெண்டா? எவ்வளவு குடும்பங்களை கெடுத்திருக்கிறான், எத்தனை அவல புண்களை சோறாவரி பண்ணிருக்கிறான். பாவம், அந்த சுந்தரம் உள்ள தங்கச்சி அலங்காரத்தை கெடுத்து அவளை வீட்டுல இருந்து பிரிச்சு தனியா கொண்டாந்து வச்சிருக்கான். இதுதானா இன்னும் அவன் செஞ்ச அக்கிரமங்களே? வாய மூடு. அப்ப நாச்சேன்னு மரியாதை கொடுத்தது என் தப்பு, மாமனாச்சேன்னு மதிப்பு கொடுத்தது என் தப்பு. இவ்வளவு நாளா இல்லாம இப்ப என்ன உறவு? வந்த வேலையை பார்த்து வெளிய போ. வந்த வேலையை பார்த்துக்கிட்டு வெளிய போ. பெத்தமனம் பித்தும்பாங்களே, அந்த பித்துக்கு சரியான புத்தி கிடைச்சது. நான் வரேன். வரவே வேண்டாம் போ, நீ செத்து போயிட்டேன்னு ஒரு முழுக்கு போட்டுறேன். அதுதான் சரி. நம்ம வழிக்கு வராதவங்க அப்பா வரந்தானா தாத்தா வரந்தானா? போதும் இந்த கேள்வி பேச்சு உன் தொழிலாச்சு, போதும் நீ போடி எடுத்து வா போடி போயண்டி ஐயா வரும் நேரமாச்சு. எப்போதும் இந்த கேள்வி பேச்சு உன் தொழிலாச்சு, போதும் நீ போடி எடுத்து வா போடி போயண்டி ஐயா வரும் நேரமாச்சு. என்னட்ட வாசனை பவுடர் சோறுண்டும், வாசனை பவுடர் சோறுண்டும், உயர்வான ஈவினிங் பரிசெண்டும், ஈவினிங் பரிசெண்டும். இப்போது வேண்டும், இப்போதே வேண்டும், இப்போது வேண்டும், இப்போதே வேண்டும். போடி எடுத்து வா போடி போயண்டி ஐயா வரும் நேரமாச்சு. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்கங்க. அடேப்பா வாசல கமாய்க்குத. என்னடி அவர் இன்னும் காணோம்? ஏன் அவர் வர்றதுக்குள்ள வாசல காத்துல போயிடுமோ? போடி வா போய் பார்க்கலாம். சரி முதலில் சாப்பிட்டு அப்புறம் ராத்திரி முழுவதும் பேசிக்கொண்டிருப்போம். சுப்பி சுப்பி, என்னம்மா? சீக்கிரம் இலையை போட்டி. ரெண்டு பேருக்கும் ஒரே இலைய போடவா இல்ல? போடி.
இந்த ஊர்ல எங்கேயாவது படுக்கிறதுக்கு இடம். சும்மா இந்த வீட்டு திண்ணையில படுத்துக்குங்க, கொசு கிசு ஒண்ணே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடித்தம்னு தெரிஞ்சு இந்த புளியங்காய் சட்னி பண்ண பாரு, அது ரொம்ப பிரமாதம். போ, என் வாழ்வில் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். வழக்கில் நான் தோற்றிருந்தால் ஆரோ குளமோ பார்க்க வேண்டியிருந்திருக்கும். பைத்தியம், நான் இருக்கிறப்போ உனக்கு என்ன குறைச்சல்? உங்க அண்ணன் அப்பீலுக்கும் போறானா? அப்பீலுக்கா? போகட்டுமே, ஹைகோர்ட் என்ன பிரிவி கவுன்சில் வேண்டுமானாலும் போகட்டும். இந்த சர்வோத்தமன் தீர்ப்பு எழுதிட்டா அத பிரம்மதேவனால கூட மாத்த முடியாது. என்ன ஹைகோர்ட் என்றால் அது எப்படிதானே செலவாகும்? செலவா? அந்த கவலை உனக்கே அலங்காரம். அப்புறம் நான் என்னத்துக்கு இருக்கேன்? தாங்கள் இருக்கும் போது எனக்கு என்ன குறை? வா அலங்காரம், உட்கார். நீ ரொம்ப கோபமா இருப்பதாக சட்டநாதிபதி சொன்னார். ஆமா, பிறகு என்ன? இந்த பக்கமே திரும்பி பார்க்காமல் இருந்தார். அந்த புண்ணியவான் மாத்திரம் இல்லாதிருந்தால் இந்த ஊருசி எனக்கு கிடைத்திருப்பாளா? ஆம், அவரை போல பரம உபகாரி ஒரு ஊருமே இல்லை. ஆதியிலிருந்து எனக்கு அளவு கடந்த நன்மைகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, உங்க அண்ணனுக்கு எத்தனை குழந்தைகள்? பெண்டாட்டியே இல்லையே. ஓஹோ, பீஷ்மாச்சாரியா? இல்லை, கல்யாணம் ஆயிற்று. ஆனால் அவர் பெண்ஜாதி ஒரு பூசாரியை அவர் மனம் வெறுத்து விலக்கி விட்டார். அவள் ஊர் ஊராக சுற்றி கடைசியில் இருந்தே போய்விட்டாள். உங்க அண்ணன் மறு கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார். ஆனால் நம் சட்டநாதன் பிள்ளை தந்திரமாக அவர் மனதை கலைத்து தடுத்து விட்டார். அப்படியானா அந்த சொத்து புறாவுக்கும் இந்த அலங்காரம் தான் ஆடி? இந்த ராஜா இருக்கும் போது நான் ராணியாக கேட்கணுமா? வாருங்கள். நான் மன்னார்குடி வேலாயுதம் உள்ள வீட்டுலதான் இருக்கிறேன். அறுத்தவளுக்கு லாலியும் ஊஞ்சலும். நீதி ஒரு நீலியின் சிரிப்புக்கு நெளிந்து விட்டது. அலங்கார தாட்சியும் அவள் ஆசை நாயகனும் சட்டநாதன் நாட்டி வைக்கும் பொம்மைகள். சட்டநாதா, உன் அழிவு காலம் நெருங்கிவிட்டது.
இல்லாவிட்டால் நேற்று ராத்திரி விதி என்னை இங்க அழைத்து போகுமா? சத்தம் போட்ட கழுத்த திருவிடுவோம். செய்ய வேண்டாம், நான் அனாதை, என்னை விட்டு விடுங்கள், இங்க யாரும் இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ! ஏ காஜி, ஏ திருப்பதி, ஏ பழனி, ஓடியாங்க ஓடியாங்க! ஆளுங்கெல்லாம் ஜாஸ்தியா வர்றாங்க, ஆட ஓடி. ஏய், அப்படியே வந்து வளைத்துக் கொள்ளுங்கள். ஏ மரணமனே, நீ இப்படி வா, விடாதே விடாதே. சுவாமி, உங்களுக்கு கோடி புண்ணியம். குழந்தை, நீ யாரம்மா? கண்ணீர் விடுவதற்கென்று கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். அப்படி என்னம்மா உனக்கு கஷ்டம்? வக்கீல் சட்டநாதபலியின் தம்பிக்கு என்னை வாழ்க்கைப்பட பெற்றோர்கள் வற்புறுத்துகிறார்கள். சட்டநாதன், அந்த வண்ணஞ்சன் உன் வாழ்விலும் குறுக்கிட்டு விட்டானா? சரி, இப்பொழுது எங்கே போவதாக உத்தேசம்? சுவாமி, எனது பாட்டனா மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை வீட்டில் இருக்கிறார். ஓஹோ, நடந்து கொண்டே உன் வரலாற்றை சொல்லு. அந்த திருடர்கள் திரும்பி வந்தாலும் வருவார்கள், சீக்கிரம் வா. தம்பி, எங்களை கொஞ்சம் மன்னார்குடி வரைக்கும் ஏத்திட்டு போறியாப்பா? சரி, ஏறிக்குங்க, ஆனா சத்திரத்தை கிட்ட இறங்கிடணும். சரி தம்பி. வாழ பிறந்தவன் நாமே உலகிலே, வாழ பிறந்தவன் நாமே உலகிலே, வாழ பிறந்தவன் நாமே உலகிலே, வாழ பிறந்தவன் நாமே, வாழ பிறந்தவன் நாமே உலகிலே, வாழ பிறந்தவன் நாமே உலகிலே, வாழ பிறந்தவன் நாமே. வட்டமிட்டு வட்டமிட்டு வயல் வெளியிலே வளர்ந்தே உருவோமே, வாழ பிறந்தவன் நாமே உலகிலே, வாழ பிறந்தவன் நாமே. உலகிலே வாழ பிறந்தவன் நாமே. நாட்டுக்கு தேவையான பொருள்களை நாமே பயிர் செய்யலாகுமே, நாட்டுக்கு தேவையான பொருள்களை நாமே பயிர் செய்யலாகுமே. வீட்டுக்கு வீடு போயிருப்பா?
இப்பதான் நினைவு வந்தது, பகல்ல மன்னார்குடியில இருந்து அவ பாட்டு நடராஜபுரம் வந்தான். ஓஹோ, அங்கதான் போயிருப்பான். சரி, வண்டி கட்டி கொண்டு ஆட்போடு போய் அவளை கொண்டு வாருங்க. தும்ப விட்டாச்சு, இனிமே வாழை தானே பிடிக்கணும். உனக்கு வால் பிடிக்கத்தானடா தெரியும். தீவிட்டி போகடா, சீக்கிரம் போய் தொலைடா. மன்னார்குடிக்கு அவசரமா போகணும், போறப்ப வண்டி பஞ்சா பறக்கணும். போறப்ப என்ன தம்பி, திரும்பும் போதும் பஞ்சா பறக்கலாம். சுவாமி, வேலாயுதம் பிள்ளை வீடு எங்க இருக்கிறது? ஏன், இது அவ்வா சித்திரம் தான். ஓஹோ, நீர் யாரை பார்க்கணும்? அவள் வீட்டில் இருக்கும் நடராஜ பிள்ளையை பார்க்க வேண்டும். அப்படியா? யாராவது ஒரு ஆள் அனுப்பி வச்சு அவள் ஆத்த காட்ட சொல்றேன். ஓஹோ, இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சியா? வீட்டை விட்டு கிளம்ப உனக்கு என்ன நெஞ்சம் எடுத்தோம்? சரி சரி, இங்க என்ன பேச்சு, தூக்கி போடு வண்டியில. ஏன், உங்கள் வீட்டில் வந்து சாகவா? சாகணும் அவன் சாக. ஏன், உன் கழுத்துல தூக்கு கயிறு மாட்டாங்க. அந்த கயிறு விட மோசமானது நீங்கள் ஏற்பாடு செய்த தாலி கயிறு. என்ன ஜாக்கிரத, ஏதாவது துள்ளுனே கை மூட்டோட முறிந்து விடு. இந்த பரதேசி பேரை பிடிச்சு கட்டுங்கடா. நிறுத்துங்க சண்டையை, நிறுத்துங்கடா சோதா. இது என்ன சத்திரமா கள்ளு கிடையா இப்படி சண்டை போட? யாரடா நீங்கள்? ஐயா, இந்த பெண்ணை பலாத்காரமாக தூக்கிச் செல்ல இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணை அழைத்துச் செல்ல எத்தனை சண்டியர்கள்? சூரா புளிங்களா, மத்தியசத்துக்கு உன்ன வெத்தலவாக்கு வச்சு கூப்பிடல, உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. ஏண்டா வளைக்கமா நினைக்கிறீங்க, தூக்கி போடுற வண்டியில. ஏய், இந்த பெண்ணை தொட்டால் மாட்டுக்கார பயல்களை விட்டு மரியாதை எடுத்து வைப்பேன். ஏ மாணிக்கம், கூப்பிடுறா நம் பண்ணை ஆட்களை. ஆமா, இவனுக்கு என்னமோ இப்ப கேக்குது. இப்ப நீ யாரிடம் நியாயம் பார்க்க, யாரிடம் பேசுகிறாய் என்பது ஞாபகம் இருக்கட்டும். ஏய் வெத்து தோட்டா, சும்மா நிறுத்து. நான் யார் தெரியுமா? விலாசத்தை விரிவா சொல்லுங்க தம்பி. ஜெகம் புகழும் கும்பகோணம் வக்கீல் சட்டநாதம் பிள்ளையின் தம்பி. யார் தம்பியா இருந்தால் என்ன, அதெல்லாம் கும்பகோணத்தில் வைத்துக் கொள். உங்க மன்னர்களை வச்சுக்கிட்ட மண்டை நுறங்கிவிடும். மரியாதையா உன் வாளை சுருட்டுக்கொள், இல்லைன்னா நறுக்கி விடுவோம். குடிச்சு கட்டுங்கடா. ஆழம் தெரியாம காலை விட்டீங்க. வேலாயுதம் இல்ல மகங்கிட்டேடா, ஜெகம்புகழும் சட்டநாதன் தம்பி. எங்கடா மாணிக்கம், இந்த நாய்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகலாம். அவசர புத்தியால ஆத்திரப்பட்டு மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. இனிமே இந்த பெண்ணு ஜோலிக்கே நாங்க வர்றதில்ல, எங்களை விட்டுடுங்க ஐயா. கல்ல உழுந்து கழுங்கடா கைவாளி பசங்களா, மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. சரி, இனி இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது. அப்புறம் தலை காட்ட மாட்டா ஐயா. குலதெய்வம் போல் உருக்கிட்டு காப்பாற்றினீர்கள். நீ யாரம்மா? தங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். திருக்கண்ண மங்கையில் இருந்து இந்த பெண் வருகிறாள். வீடு தெரியாமல் சத்திர தையரை விசாரித்தோம். தங்கள் வீட்டில் இருக்கும் நடராஜ பிள்ளையின் பேத்தி தான் இந்த பெண். அப்போ தாத்தா சொன்னதை பார்த்தால் பேத்தி தெருவில் விளையாடுற? எப்படி இருந்தாலும் எங்க தாத்தாவுக்கு நான் பேத்தி தானே. சரி, வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள், வீட்டுக்கு போகலாம். இவ்வளவு பட்டாசம் உனக்கு என்ன? பட்டாசே வேடிக்கையா தீ வச்சாலே வெடி டபா டபா, ஊசி பட்டாசே வேடிக்கையா தீ வச்சாலே வெடி டபா டபா. வேடி பட்டாசே வேடிக்கையா தீ வச்சாலே வெடி டபா டபா, வேடி பட்டாசே வேடிக்கையா தீ வச்சாலே
ரெடி டபார் டபார். தீரங்கி போலே தீரங்கி வெடியை வச்சாலே ரெடி டமார் டமார். தீரங்கி போலே தீரங்கி வெடியை வச்சாலே ரெடி டமார் டமார். ஊசி பட்டாசே வேடிக்கையா தீ வச்சாலே ரெடி டபார் டபார். தாத்தா யார் வந்திருக்கா பாருங்க. யாரு? வடிவாம்பாவா? வடிவு ஆமா, உன் நினப்பாவே இருந்தேன். சதா உன் பேச்சுதான் உங்க தாத்தாவுக்கு. சந்திரா உங்க அம்மாட்ட போய் சொல்லு போடு. இந்த தக்கத்தி அழைக்கடி பாப்பு, நீ போய் சொல்லு. சிப்போ ஆமா, வடிவே அந்த பிசாசுக்கு விடமாட்டாங்களே. ஆமாம், நமசிவாயமும் மாசிலாமணியும் நமது சத்திரம் வரையில் துரத்தி கொண்டு வந்து சரியான பரிசு வாங்கி போனார்கள். அயோக்கிய பயலுவா. இவர்தான் இந்த வழியில் காப்பாற்றி அழைத்து வந்த மகான். சாமிக்கு எந்த ஊரோ? எல்லாம் என் ஊர்தான். ஆமா ஆமா, திருக்குறள்ல சொல்லி இருக்கு, யாதும் ஊரே யாவருங்களும் தம்பி படிச்சுத. புலியடா, உன்னை திருக்குறள் மாநாட்டுக்கு தலைவரா போட்டு விடலாம். அழைத்து கொண்டு போய் சாப்பிட சொல்லம்மா, களைப்பா இருக்கும். ஆமாமா, அண்ணனுக்கும் சத்திர தலத்திலேயே மயக்கம் கொண்டிருக்கும், அதையும் அழைச்சிட்டு போய் ஏதாவது குடுமா. சீக்குறும்பு, அழைச்சிட்டு போ. சுவாமி போய்விடாதீர்கள், இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி போகலாம். ஆகட்டும் அம்மா, போகவாவது. அதுக்கு இல்ல, ஒண்ணும் பேசாதீங்க, திருக்குறள்ல சொல்லி இருக்கு. இல்ல இல்ல, தங்கி விட்டு போறேன். போய் மாட்டுக்கு வக்கீல் இருக்கான்னு கவனிப்போ. மறந்துட்டேனே அப்பா, நான் வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துறப்பா. இப்படி உட்காரலாமே. இந்த சட்டநாதனுக்கு என்ன துணிச்சல், எவ்வளவு அக்கிரமம் பண்றான். அவன் அக்கிரமம் ஒன்னா ரெண்டா புள்ள, பெரிய மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டு எவ்வளவு பேரை ஏக்கிறான். ஆமா, கிராதகன். நல்லா சொன்னீங்க சாமி. 15-16 வருஷத்துக்கு முந்தி நான் ரொம்ப ஏழையா இருந்தப்போ அவன் குதிரலாயத்துல குடியிருந்தேன். ஒரு நாள் ராத்திரி என் சம்சாரத்துக்கு கால்ரா கண்டுட்டு அவ பூரண கர்ப்பம், கண்ணப்பா கை குழந்த. அன்னைக்கு ஒரே மழை ஒரே இடி. மனைவிக்கு கால்ராவே, இனிமே இங்க இருக்க கூடாது, புறப்படு. அவ கர்ப்பமா இருக்கா. வெளியில ஒரே மழை, இந்த நிலையில நாங்க எங்க போவோம் பிள்ளை? எங்கயா சுடுகாடு, இது என்ன அநாத படமா? பிள்ளை தயவு பண்ணி, இன்னைக்கு ராத்திரி ஒரு பொழுது பச்சை குழந்தை. என்னடா குழந்தை குட்டிச்சவர், மரியாதை கிளம்பி வெளியே போயிடுங்க, இல்லாம ஆளவிட்டு கூத்து வெளியில வைக்கல. கிளம்பு, சொல்லடா சனியனே.
இப்ப நினைச்சாலும் வயிறு எரியுது. பல பேர் வயிற்றெரிச்சல் சும்மா போகாது. அப்புறம் எங்களை சொக்கலிங்கம் பிள்ளைங்கிற ஒரு பரோபகார மனுஷன் ஆதரிச்சார். இன்னைக்கு நாங்க வாழ்ற வாழ்வெல்லாம் அவர் கொடுத்த பிச்சைதான். அவர் பணத்தாலதான் நான் முன்னுக்கும் வந்தது. அப்படியா? பின்ன சும்மாவா சொல்றேன், அந்த புண்ணியவான கூட இந்த சட்டநாதன் சும்மா விட்டானா? கடன் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு பணம் வரலைன்னு பொய்க்கேசு வேற போட்டுட்டான். அது அவர் கேட்க போகையில திருப்பி கொடுத்து விட்டானா? என்ன பித்தலாட்டம்! பணத்தை கொடுத்திருந்தால் புரோகத்தை வாங்காதல போயிருப்பாய். வாங்கவில்லை என்று சத்தியம்? சத்தியம் யாரை பார்த்து சத்தியம் செய்ய சொல்லுகிறாய்? வாங்கின கடனை கொடுத்த வகையற்ற பேடி. மரியாதையாக பணத்தை கொண்டு கொடுத்து விடு, இல்லாவிட்டால் உன் வீடு வாசல் நிலம் நினைச்சு எல்லாவற்றையும் வேலை போட்டு உன்னை நடத்தல் விலத்து விடுவேன். ஜாக்கிரதை, போடா. ஏண்டா இருக்கிறேன், போடா. ஏய், யாராவே இவரை கத்தா கொடுத்த வெளியே தள்ளு. பாவம், அந்த புண்ணியமூர்த்தி சொத்து எல்லாத்தையும் வித்து கடனை அடைச்சிட்டு கடைசியில குளத்திலே விழுந்து தற்கொலை செய்து விட்டார். அவரு காலம் அப்படி. அவர் சம்சாரத்தை இந்த சட்டநாதன் சும்மா விட்டானா? ஆமா சாமி. பாவம், அந்த பொண்ணு தனியா இருக்கையில அவளையும் பலாத்காரம் செய்ய பார்த்தான். அப்படியா? எப்படியோ தப்பிச்சு வந்து நம்ம இடத்துல சேர்ந்து இங்கதான் இருக்கு. அதோ வா தங்கச்சி, வா. உன்னை பத்தித்தான் இப்ப சாமிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நமஸ்காரம் சுவாமி. வாழ்வில் மொட்டை மரமாக நிற்கும் என்னை தாங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். பகவான் உன்னை கைவிட மாட்டானம்மா. இந்த அயோக்கியர்களுக்கு எப்பத்தான் ஒரு முடிவு ஏற்படுமோ? வஞ்சகமும் அதர்மமும் சாகாதாரம் பெற்றதல்ல, இவர்கள் நிச்சயம் அறிய போகிறார்கள். ஆமா, அவ்வளவு உறுதியா சொல்றீங்களே, அது எப்படிங்க? சில ரகசியங்கள் எனக்கு தற்செயலாக கிடைத்தன. அவனை தண்டனைக்குள்ளாக்க கொஞ்சம் காலமாகும். கேஸ் ஆரம்பிக்கும் வரை இந்த விஷயத்தை நீங்கள் யாரிடமும் வெளியிடாதீர்கள். சரிங்க. அது சம்பந்தமாக சுந்தரம் பிள்ளையை நான் பார்க்க வேண்டும். கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? நானே முதலாவது சாட்சி. ஆமாங்க. எழுதி கொடுத்தேன் பாடம், அதை நெட்ரு பண்ணியா? எதுக்குங்க, கண்ணால பார்த்தத தர்மத்து கஞ்சி அப்படியே சொல்லி விடுவேனுங்க. மண்ணா போச்சு, அதுக்கு நீ இங்க வர வேண்டியதில்லை. எங்காவது ஒரு மாரிமங்கோருக்கு எதிர நின்னு மண்ணை வாரி இறைக்கலாம். போடா, போய் நெட்ரு பண்ணு. எங்கடா அவள், என்ன நடந்தது? மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை சத்திரத்துல அவளை பிடிச்சோம். அவன் மகன் கண்ணப்பாவா? அவன் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி இல்ல, நாங்க வந்து அவளை கட்டிட்டு வந்துடலாம்னு பார்த்தோம். அவனுங்க அதுக்குள்ள பிடிச்சு வச்சு துள்ள அடி அடி அடிச்சுட்டாங்க. தம்பியை வேலுவலன்னு வந்து போட்டாங்க. மானம் கட்ட பேடிகளா, கையா நாகாத கபோதி பயல்களா? கட்டி வச்சு அடிச்சான்னு சொல்ல வெட்டம் இல்ல? உங்க உடம்புல ஓடுறது ரத்தமா இல்ல சாக்கடை தண்ணியாடா? கும்பகோணம் வக்கீலின் தம்பி குபேரம் விட்டு செல்ல பிள்ளை உதப்பட்டு ஓடி வந்தான். அவமானம். சட்டநாதம் விட்டு நாய் கூட சர்வாதிகாரம் செலுத்துமேடா. மானரோஷம் இல்லாத எரும மாடு. என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தங்க. நானும் நாலு அஞ்சாறு பேரை சக்கையா போடிச்சேன். அவங்க அஞ்சாறு பேரை சேர்ந்து அமைச்சுக்கிட்டாங்க. சட்டநாதனை எதிர்த்து சர்வேஸ்வரனாலும் முடியாது. வேலாயுதம் அழிவுகாரத்துக்குத்தான் சம்மன் அனுப்புகிறான். இருக்கட்டும், இருக்கவே இருக்கிறான் சண்டமாரதம். நாங்க நாலஞ்சு பேரா போனங்க, போய் ஊட்ட வளைச்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சு அவன் பதுக்கிக்கிட்டாங்க. ஏண்டா பதுங்கிட்டான சொல்ல வந்துட்டு அவன் கைய கால முறிச்சு படம் வந்தடா சோதன் நாயே. போறா, அவனை ஊட்டோட நெருப்ப வச்சு கொளுத்து சாம்பரா போடுற ஆஸ்கல். சண்டை மாறதும் வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லை, ஒரு முக்கியமான விஷயம் வெற்றியாக முடிக்கணும். என்னங்க? ஐயாவோட காரியங்களை எவ்வளவோ காலமா, அதனாலதான் உங்ககிட்ட வர்றது. இது இருக்கிறோம் பாரு, இந்த சோதாவனால என் மானமே போயிட்டு. போனா போட்டுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை நம்ம வடிவ பிடிச்சு வச்சுக்கிட்டு விடமாட்டேங்கிறான். அட, அந்த பரதேசி பயல அடிச்சு அவன் மண்டையின் முறைக்கு ஓட்ட எடுத்து உங்க கையில தர்றங்க. உதைக்கிற உதையில வடிவ வண்டியில ஏத்தி நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். என்ன உன்னால முடியுமா? முடியாதுன்னா சொல்லவே மாட்டேங்க. ஆனா செலவு 2000 ரூபாய் ஆகுங்க. 2000? இன்னும் தூக்கி வாரி போடுது.
ஜெயிக்காத கேஸ் கூட நீங்க 4000 5000 கேக்குறீங்களே. நெருக்கடியில சிக்கிக்கிட்ட போதுதானே பணத்தை கறக்கணும். அது தெரிஞ்சுதான் நானும் கேக்குறேன். சரி சரி, நீ கேட்ட தொகையை கொடுத்துறேன். நீ நாட்டோட மன்னார்குடியில வந்து தங்கிடு, நான் அங்க வந்து அவன் அடையாளம் காட்டிடுறேன். ஆகட்டுங்க, வரட்டுமா? என்னங்க இப்படி போனா? இதான வழி. நம்ம பயல்களுக்கு முதல்ல ரூபாய் வச்சு அடுத்துனாதானே அவனுங்க காரியத்துல இறங்குவானுங்க. ஏன்னா ஒருத்த இந்த புழப்புல இறங்கிட்டானா வீடு திரும்புறது நிச்சயம் இல்ல. பாருங்க, இன்சூர் பண்ணிக்கிறதான பொம்பளைங்க விஷயம். பாருங்க, வீட்டுல கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வரணும். சரி, இந்தா இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? ஆகட்டுங்க. என்னமோ நாங்க தான் ஏமாந்துட்டோம், நீயும் அப்படி ஆகட்டும். போங்க. சந்திரா, உங்க அண்ணாவுக்கு வயது என்ன இருக்கும்? எல்லாம் பொருத்தமா தான் இருக்கும். போ சந்திரா, எதுக்கு எடுத்தாலும் அரட்ட. நான் சொன்னா அப்படித்தான் தெரியும். சந்திரா, அதோ அண்ணனே வருது, கேட்டு பாரு. தக்கிடுத்தேக்கடி பாபு, உன்னை என்னமோ அண்ணி கேக்குது. என்ன கேட அண்ணி? நீதான் சொல்ல, நீதான் அண்ணிய கேட. போ வாலு. அந்த வாலு தானே லங்கைக்கு இந்தியாவுக்கு பாலம் போட்டது. ஆமா, இந்த வாலு அண்ணனுக்கு அண்ணிக்கு பாலம் போட போகுது. போ சந்திரா. சரி, நான் போறேன், நீங்க பேசுங்க. மல்லிகை நிறைய பூத்திருக்கிறதே, இதை பறிக்கத்தான் இரண்டு பேரும் வந்தீர்களோ? இதோ ரோஜாப்பு, இதை பறிக்கவில்லையா? ஏன், இந்த ரோஜா நன்றா இல்லை? அதை பொறுத்திருந்து நாளைக்கு கூட பறித்துக் கொள்ளலாம். உனக்கு மாலை கட்ட தெரியுமா? மாலை கட்டுவதில் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. உங்களை எதிலுமே ஜெயிக்க முடியாது, அதைத்தான் சத்திரத்து வாசலேயே பார்த்தேனே. அன்று நான் மாத்திரம் இல்லாவிட்டால் சாமியாரை நொறுக்கிவிட்டு உன்னையும் பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளையை காப்பாற்றிய கீரிப்பிள்ளை என்கிறாயா? இல்லை இல்லை. நமசிவாயமும் மாசிலாமணியும் பட்ட உதையில் சட்டநாதனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். ஐயோ, அவ்வளவு எளிதாக நினைக்க வேண்டாம். சட்டநாதன் ஒரு சிறந்த கூடு இருக்கலாம், ஆனால் இந்த தேனியை அதில் சிக்க விட மாட்டேன். தீயவர்களுக்கு தானே வாழ்க்கை தித்திப்பா இருக்கிறது, அவர்கள் குடும்பத்தில் தானே சோபிதம் சுடர்விடுகிறது. கொஞ்ச நாளைக்கு, அதுவும் அழிவின் ஆரம்பத்தில். அதர்மம் என்றைக்கும் வாழ்ந்தது கிடையாது வடிவு. மனம் போல வாழ்வு வரும் எந்த பெரியோ வாக்கியம் பொய்யாகுமா? சன்மார்க்கம் தியாகம் என்னாடும் வெற்றி அடையும் பாரிலே. துன்மார்க்கம் துரோகம் என்னாடும் தோல்வி அடையும் பாரிலே. தோல்வி அடையும் பாரிலே.
அடிவு. இது வெறும் வண்டிக்காரன் பாட்டல்ல, வஞ்சக சட்டநாதனுக்கு அபாய அறிவிப்பு. நீ எதற்கும் கவலைப்படாதே. பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டாரு. நமஸ்காரம். அப்படியா, சந்தோஷம். தாங்கள் நாடோடி திகம்பரன் என்று பெயர். நல்ல மனசு, பரோபகாரி. பிள்ளை பேசிக்கிட்டு இருங்க, நம்ம கிராமத்து மணியக்காரன் வந்திருக்கான், பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வாங்க. நீங்க பரம்பரை ஆண்டியா இல்ல பஞ்சத்துக்கு ஆண்டியா? பால்யம் முதலே இப்படி ஒரு பைத்தியம். ஏன், பால்யத்திலேயே ஏதாவது துஷ்டத்தனம் பண்ணிட்டீங்களோ? சேச்சே, அப்படி ஒண்ணும் இல்ல. ஏன்னா சில பேரு திருடிட்டும் சாமியாரா இருக்காங்க, கொலை பண்ணிவிட்டும் சாமியாரா இருக்காங்க. நீங்க கோச்சிக்கப்படாது, காலம் கெட்டு போச்சு பாருங்க. பாவம் குழந்தை மனசு. தாங்கள் ரொம்ப தர்ம சிந்தனை உள்ள பணக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அப்படி ஒரு இழிச்சாவப்பட்டம் எனக்கு உண்டு. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, காலம் கெட்டு போச்சுங்க. பாருங்க, ஒருத்த வந்து கோயில் கட்டணும்ங்கிறான், ஒருத்த வந்து கோயிலை இடிக்கணும் அதுக்கும் ஏதாவது கொடுங்கிறான். எவனோ எங்கேயோ கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளையோ போட்டு கச்சேரி வைக்க போறோம், 500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குங்கிறான். கொடுக்கலன்னா ஒருத்தன் சுந்தரம் பிள்ளை வாழ்கேம்பா, இன்னொருத்தன் வீழ்கேம்பான். வாஸ்தவம் வாஸ்தவம், காய்ச்ச மரத்துல தானே கல்ல வீசுவாங்க. அதனாலதான் சொல்றேன் காலம் கெட்டு போச்சுன்னு. பாருங்க, மைசூர்ல மழை பெய்யுது, காவேரியில தண்ணி வருது, அதுக்கு வரி. வருமானம் வந்தா வரி, முதல் போட்டா வரி, லாபம் வந்தா வரி, வித்தா வரி, வாங்கினா வரி, காபி குடிச்சா வரி, வெத்திலையை போட்டா புயலுக்கு வரி, சுருட்டை குடிச்சா நெருப்பொட்டிக்கு வரி. ஐயா இதுதான் போகட்டும், கொஞ்ச நேரம் தமாஷா பொழுத போய்கிட்டு வரலாம்னு சினிமாவுக்கு போனா அங்கேயும் தமாஷா வரி. உண்மைதான், உலகம் அப்படித்தான் இருக்கு. ஆமா, நீங்க ஏன் மறுகல்யாணம் செய்துக்கல? அது பெரிய ராமாயணங்க, அதுல இருந்து விவரமா சொன்னாதான உங்களுக்கு புரியும். 15 வருஷத்துக்கு முந்தி நடந்த விஷயம். ஒரு நாள் நடு ஜாமத்துல என் 3 வயசு பெண் குழந்தை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க தேடாத இடம் இல்ல, ஒரு தகவலும் கிடைக்கல. என் சம்சாரம் சிவக்கொழுந்து அதே பைத்தியமா இருந்தா, நானும் ஒரே கவலையா இருந்தேன். வீணா கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் சுந்தரம்? இன்னும் 10 பேர் வேணா 4 பக்கமும் அனுப்பி தேட செய்யலாம். ஆமா, சிவக்கொழுந்தைங்க பெரியாண்டவங்க ஒரு பூசாரிக்கிட்ட உரி கேட்க அனுப்பிச்சிருக்கேன். போய் 4 நாள் ஆச்சு. தனியா வரச்சுங்க, இல்லையே கூட வேலைக்காரன் போயிருக்கான். என்ன இருந்தாலும் உங்க சம்சாரத்தை இப்படி தனியா அனுப்பியிருக்க கூடாது. உலவாய மூடினாலும் ஊர் வாய மூட முடியுமா? நான் என்ன செய்யட்டும், குழந்தை போன கவலையில அதே பைத்தியமா இருக்கா. இது மாதிரி சமயத்துல அவளை நான் தடுக்க முடியுமா? நாம எல்லாம் சொன்னாலும் அண்ணன் காதில் ஏறுமா? 10 பேர் பரிகாசம் பண்ணாதான் அண்ணனுக்கு புத்தி வரும். நீ ஏன் அலங்காரம் பறக்கற? அவர் என்ன மூளை இல்லாதவரா? மூளை இருந்து முட்டாள்தனம் செய்துட்டேன், இப்ப என்ன செய்யலாம்? செய்யறது என்ன, நாம எல்லாம் குறிகாரம் கிட்ட போக வேண்டியதுதான். நமக்கெல்லாம் மானம் தானே பெருசு. ஏன் அலங்காரம் பின்ன? நம்ம மானம் தான் காத்தில் பறக்கும். புறப்படுங்கள். கேடிகுறி கேட்க வந்தாய் சொல்லிடுவன் கேளு, சிவன் உள்ள பொருள் ஒண்ணு பறிகொடுத்ததுண்டா? உன்னை தேடி எழ வச்சு அத அபகரிச்சு போனார். அது திரு திருன்னு முழிக்கும், அது வயசு கூட. வயசு கூட நிறைய இல்ல இந்த எல்லத்துக்கு. வருஷம் முழு ஆச்சு, இப்பொழுது எங்க இருக்க? நீ தேடி அலைஞ்சாலும் இப்ப காண முடியாது. க்ஷேமமாக இருக்கு, ஒரு தீங்கும் அதுக்கில்ல. அது பூத்து புலிங்கி ஒரு புருஷனையும் தேடி பார்க்கப்பட்ட பின்னேதா எம்மவளவி காண்பேன். கண்மணி இப்பொழுது எங்க இருக்காள் சொல்லுதாயே? சாமி மலையடிச்சீங்க. ஐயோ தெய்வமே, பழிகார தெய்வமே. என்னமா நடக்கிறது, நடக்கட்டும், புறப்படுங்க. பூசாரி இடத்த சொல்லலையே. இந்த பூசாரி பயல்கள் விவகாரமே சுத்த பித்தலாட்டம். பெண்களை மயக்க ஏதாவது புழுகி பணத்தையும் பறித்துக் கொண்டு. சரி சரி, ஊருக்கு பரப்பிடலாம். எங்க சிவக்குழுந்து? அண்ணியா அவ ஏ வந்துடுவா. எங்க அவ? என்ன அலங்காரம் முழுங்குற? மறுபடியும் பூசாரி வீட்டுக்கு. பூசாரி வீட்டுக்கா? நான் தான் சொன்னேனே சுந்தரம், இந்த பூசாரி பயல்களிடம் பெண்கள் அகப்பட்டால் தொலைந்தார்கள் என்று. ஏச்ச, என்னதான் துக்கம் இருந்தாலும் புருஷனிடம் சொல்லாமல் இப்படி போவேளா? என்ன என்னன்னு நினைச்சுக்கிட்டாவா?
நானும் இதுவரை சொல்லக்கூடாது என்றுதான் இருந்தேன். இந்த பூசாரியை சிறு வயது முதல் அன்னைக்கு தெரியுமா? பழக்கம் கூட உண்டு என்று என்னிடம் சொல்லியிருக்கிறாள். இது ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல நீ? இந்த அவமானம் ஏழு தலைமுறைக்கும் போதுமே. அதோ அண்ணி, அடி படிகாரி, கொண்ட புருஷனுக்கு ரெண்டகு செய்த சண்டாளி, என் பரம்பரைக்கு இருந்த பெருமை எல்லாத்தையும் தொலை சுட்டிய, கொழுந்த களவு போனத காரணமாச்சு குடிகார பயனோட கொண்டு என் மோசல முடிக்காத, என் வீட்டு பக்கம் வராது, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த குடிகார பயனுடன் கூட்டு போ. வாழ்வே குட்டிச்சவரா போச்சுங்க. விதி யாரை விட்டது? அப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு சிவக்கொழுந்து பிச்சைக்காரியா எங்கெங்கே அலைஞ்சு அனாதையா செத்து கிடந்ததா தகவல் வந்துச்சு. யாரிடம் இருந்து? புலிவலம் காத்த பெருமாள் முதலியார்கிட்ட இருந்து. குழந்தை களவும் குறிகாரனும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பயங்கர கொந்தளிப்புகள். எரிமலைக்கு ஓய்வும் புயலுக்கு அமைதியும் நிச்சயம் உண்டு ஆண்டவனே. உனக்குத்தான் ஆட்களை அடையாளம் காட்டி விட்டேன். என்னங்க, முதல்ல ஒரு ஆளத்தான் அடிக்க சொன்னீங்க, இப்போ ரெண்டு பேரும் அடிக்க சொல்றீங்களே, அதுக்கு இன்னும் 2000 கொடுக்கணுங்க. என்னப்பா இது? என்னங்க பண்றது, இந்த ஆளுவ பொல்லாத பயலுங்க, சம்மதிக்க மாட்டானுங்களே. சரி, அவர்கள் இன்றிரவு ஏத்தக்குடி கல்யாணத்துக்கு போய்விட்டு 10 மணிக்கு திரும்பி வருகிறார்கள். வரும் வழியில் கண்ணப்பா தேராயுதம் கபால மோட்சம். கவலைப்படாதீங்க, உதைக்கிற உதையில உங்களே அழ வச்சிடுறேன். நாங்களும் அந்த கல்யாணத்துக்கு போகிறோம். அப்படியே வேடிக்கை பார்க்கவும் வர்றோம். அவசியம் வாங்க, பிச்சை எடுத்துறேன். வரட்டுமா? ஆகட்டுங்க. ஓ, வரட்டுமா சந்திரா சாமி? 2 நாள் கூட தங்காம போறீங்களே, என்ன செய்வது? சட்டநாதன் கொட்டம் அடங்கும் வரை இந்த கட்டைக்கு ஓய்வே கிடையாது. உங்கள் அன்பு மாறாதிருந்தால் போதும். சாமி அடிக்கடி பாருங்கள். ஆகட்டும், வடிவை ஜாக்கிரதையாய் பார்த்துக்கொள் தம்பி. பாக்குறத விட அண்ணாவுக்கு வேற என்ன வேலை? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதை பாத்துட்டேதான் இருக்கும். வடிவு, இந்த வாழையை பார். பழுத்து பக்குவமாக இருக்கிறது. ஆமா, அனிலின் வரவை அவளோடு எதிர்பார்க்கிறது. அனில் தான் இந்த தோட்டத்தையே சுற்றி கொண்டிருக்கிறதே. சுற்றி சுற்றி பயன், தைரியம் வேண்டாமா? வடிவு, இன்று நான் ஏத்தக்குடிக்கு போகிறேன், அங்கே ஒரு கல்யாணம். எப்பொழுது திரும்புவது? அரைக்கணம் கூட தாமதிக்க மாட்டேன். பத்திரமாய் போய்விட்டு பறந்து வருகிறேன் உன்னை பார்க்க. மாப்பிள்ளை பார்,
மண்டையே. ரெண்டு பயல்களும் வண்டியில்தான் வர்றானுங்க. ஒருத்தன் சொட்டவாள குட்டியாட்டம் ஜோரா இருப்பான், இன்னொருத்தன் பூசணிக்காய் மாதிரி இருப்பான். என்ன சரிங்க, சொட்டவாள குட்டியோட காலை முறிச்சிடணும், பூசணிக்காய் நெல்லா நாலு போட்டு விடணும். ஓ போங்க, அந்த மூலையில காத்துருங்க, ஜாக்கிரதை. போங்க. பொய்யா பழம் எங்க பொண்ணு போனங்க மாப்பிள்ளே வாசிதே, பொய்யா பழம் எங்க பொண்ணு போனங்க மாப்பிள்ளே வாசிதே. சிங்க குட்டி மாப்பிள்ளைக்கு இந்த அழுமூஞ்சி பெண் வாசிதே, சிங்க குட்டி மாப்பிள்ளைக்கு இந்த அழுமூஞ்சி பெண் வாசிதே.
நம்ம வக்கீலையா கேட்டா உன் கைவர் சார்? நான் தான்டா வக்கீல், நான் தான் வக்கீல், அது நான் தான் வக்கீல. வக்கீல வந்து புள்ள அது போற வேண்டிய ரெண்டு ஐயோ யாரோ தெரியலங்க. இந்த ஊர்ல திருட்டு பயம் ஜாஸ்தியா போச்சு. நீங்க முதல்ல வண்டியில ஏறுங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம். நல்லா மொத்திட்டான். ரெண்டு மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டான். காலு இன்னொரு 1000 கிடக்கலாம். நான் தான் வக்கீல் ஏமாத்த பார்த்தான். ஆமாங்க, வக்கீல் ஏமாத்த பார்த்தான். நாங்களா விடுவோம்? வெளுத்து கட்டிட்டோம். அட மடப்பயல்களா, நமக்கு பணம் கொடுத்தோம்டாவ வேடிக்கை பார்க்க வர்றேன்னா நல்ல வேடிக்கை காட்டிட்டீங்களே. அப்புறங்க? சரி தொலையுது, இப்ப சொல்லிக்காம ஓட வேண்டியதுதான். பின்னாலதான் சமாதானப்படுத்தணும். புறப்படுங்க. ஏயா, ஒரு பெண் குழந்தையை காணோம் என்று குறி கேட்க வந்தார்களே, மன்னார்குடியில இருந்து. எப்போ? சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாலே. இதுதானே புலிவலம்? ஆமா. இங்க காத்த பெருமாள் முதலியார் என்று யாராவது இருக்கிறார்களா? சரியாரு வணக்கம் தாயே. வாருங்கள் வாருங்கள். ஏது ஒரே முகமலர்ச்சியாக இருக்கிறீர்களே. ஆமாம் தாயே, தங்கள் ஆசி பெற்று நான் இங்கிருந்து புறப்பட்டதிலிருந்து பலருக்கு என்னால் உதவி செய்ய முடிந்தது. அந்த ஆத்ம திருப்தி தான் முகமலர்ச்சிக்கு காரணம். அப்படியா? ஆமாம். ஆனால் சட்டநாதனின் சூழ்ச்சிகளை வெளிப்படுத்த இன்னும் சில விவரங்கள் தேவை. அதற்காக தங்கள் ஆசீர்வாதத்தையும் பெற்று போகவே வந்தேன். தங்கள் முயற்சி முற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே என் ஆசை. தங்களுக்கு பகவானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன குப்பா, என்ன பொண்ணு ஊட்ட தேடியே வந்துட்டு போல இருக்க? கண்ணப்பா யஜமானுக்கு இந்த வருஷம் கல்யாணம் தான். ஆமா, பொண்ணு ஊட்ட தேடிதான் வந்துட்டு. ஆனா பொண்ணோட அம்மா ஒரு மாதிரி.
அறிவு உன்னை எங்கெல்லாம் தேடுவது? பலத்த யோசனையாக இருக்கிறாயே. எந்த கோட்டையை பிடிக்க திட்டமோ? பிடித்த கோட்டையை இழந்துவிட நேரமோ என்றதான். என்ன வடிவு புதிர் போடுகிறாய்? கொடுமையான வெயில் இருந்தவள், குளிர்ந்த நீரோடைக்குத்தான் வந்தேன். ஆனா குளிப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா? ஏன் வடிவு, உன்னை ஏற்க மறுக்கும் நீரோடை நீரோடையாக இருக்காது, அது கற்பாறையாகத்தான் இருக்கும். நான் பித்தளை, நீங்கள் பத்திரை மாத்து பசும்போ, மறக்க வேண்டியதா? வடிவு என்ன சொல்கிறாய்? என் தாயா? அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லையே. உத்தவிக்கு பிறந்து உங்களை தீண்டவும் நான் அருகதை எட்டவள். வடிவு, நீ மண்ணோடு கலந்திருந்த தங்கம், மாற்றுக் குறையாதவள். உன் மாதாவின் தவறு நம் காதலை மாற்றிவிடாது. உங்கள் பெற்றோர்கள் இதை உணர முடியாத பித்தர்கள் அல்ல. இந்த சமூகம் சமூகம் சண்டாளர்களின் சதிக்கிடங்கு. வேண்டாம், என்னால் உங்கள் குடும்ப பெருமையே குலைந்துவிடும். குலையாது, நீயே என் குடும்ப விளக்கு. இந்த குவலையமே கொந்தளித்து வந்தாலும் என் நெஞ்சில் குடியேறிவிட்ட உன்னை பிரிக்க முடியாது. வடிவு, நீ வாழ்க்கை தடாகத்தில் மலர்ந்த வண்ண தாமரை. வடிவு, உங்கள் ஹிருதயம் தான் இந்த அநாதைக்கு ஆசிரமம். உங்கள் பரிபூர்ண அன்பு இருந்து விட்டார். பசியே தெரியாது. அண்ணி, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, வா. ஏண்ணா, உனக்கு பசிக்கலன்னு சொல்லிடுவா? போகலாமா? வடிவு, சித்த பரிமாறு, இதோ வந்துட்டேன். நீ உதவாங்க போற. வேலாயுதம் பிள்ளை, சட்டநாதன் யாரு பூதாவது தெரிந்ததா? என் வீட்டு மருமகளுக்கு உன் வீட்டில் அடைக்கலமா? அழைத்து போக வந்தவர்களை அவமானப்படுத்தி தடுப்பதற்கு அவரவான. வேலாயுதம் பிள்ளை, மன்னார்குடி பாதையில் நீர் செய்த உதவிக்காக உன் எலும்பை முறிக்காமல் விட்டு போகிறேன். இனிமேலாவது இப்படி அதிக பிரசங்கத்திரம் செய்யாமல் புத்தியோடு பழையும். கொண்டு போய் வண்டியில் போடுங்களா இவர்? வாங்கடா ஜல்தி, சீக்கிரம் ஏறடா வண்டியில, போங்கடா.
கஷ்டகாலமே, இந்த பாழா போன ரயில் இப்பொழுதுதானே வர வேண்டும். தப்பிச்சுட்டானுங்களே, என்ன செய்யல? சரி போ. கண்ணப்பா தான் எழுதியிருக்கான், இந்த பாழா போன ரயில் கேட்டு மூடிட்டதுனால சட்டநாத வண்டியை பிடிக்க முடியலையா. கும்பகோணத்துலதான் வடிவை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 25 ஆளும் கொஞ்சம் பணமா அனுப்புங்கன்னு எழுதியிருக்கான். அப்படியா? வாங்க சாமி. என்ன சமாச்சாரம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள்? சட்டநாத இல்லைங்க, சொல்லுங்க. பட்ட பகல்ல ஏட்ட ஆளோட உள்ள புகுந்து எங்களை எல்லாம் கத்தி போட்டுட்டு வடிவையும் தூக்கிட்டு போயிட்டான். ஆஹா, கொள்ளைக்காரனிலும் கேடுகட்ட கொலை பாதகன். அவனை கண்ணப்பா விரட்டிக்கிட்டு போய் கும்பகோணத்துல அலைஞ்சுகிட்டு இருக்கானா? சாமி, இத நீங்க தான் தலையிட்டு எங்களை காப்பாத்தணும். கொஞ்சம் இருந்து இதா வந்துட்டேன். பாருங்கள், என் வேலை பூர்த்தியாக போகும் நேரத்தில் இது ஒரு சங்கடம். சட்டநாதனை இருந்திடம் தெரியாமல் ஒழித்து கட்டக்கூடிய ஆதாரங்கள் பலவற்றை தேடி வைத்திருக்கிறேன். அதற்கு கவர்னரின் உதவியை நாடி இருக்கிறேன். யாரு? கவர்னரா? ஆமா. இவன் செய்த ரகசிய குற்றங்கள் அநேகம், அதில் இரண்டொன்றையும் மாத்திரம் குறிப்பிட்டு விட்டு பாக்கியை ருஜிப்படுத்த சர்க்காரிடம் உதவி கோரியிருக்கிறேன். இத தம்பி கிட்ட கொடுங்க. சாமி, உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கிறோம். ஆமா, ஏன்னா திருக்குறள்ல சொல்லி இருக்கு, திருவள்ளுவர் வாழ்க. கண்ணப்பாவுக்கும் வடிவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பது என் பொறுப்பு. போதுமா? அதுல பாருங்க, நான் இப்போதை சென்று இவ்வொரு சப்ஜெக்ட் ஏமாத்தி ஒரு முக்கியமான ஆதாரம் வாங்கி கொண்டு கும்பகோணம் போகிறேன். வரட்டுமா? சரி சரி. ஆமாங்க. என்னமோ சொன்ன படையெடுத்து வேலைக்காரன் அல்ல, எப்பொழுதும் தயாரா ஒரு ஆமா வச்சிருப்பியா? ஆமாங்க ஐயா, மேலே வர சொன்னாருங்க. வாண்டு சொன்னானா? அச்சா, நம்ம திரும்பி போகும்போது நிம்பளை குஷி படுத்துறான். சமூகத்தை பத்தி பிள்ளைவாள் நம்மள்கிட்ட ரொம்ப ரொம்ப பேசி இருக்கிறான். மனுஷேண்டா, சமூகம் தான் மனுஷேண்டா அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைக்கு இந்த இடத்துல அலாதி அன்பு. அதே நம்மள் கண் மேலேயே பாத்திருக்கிறான். கேள்விப்பட்டேன். அந்த கண்ணாடத்தை சரதியா முடிச்சுடலான்னு நாம்பெல்லாம் சொன்னத மேல அது விஷயமா அலையறாரு. இங்க வேற நாளைக்கு கோர்ட்ல ஈரஞ்சி போட்டுக்கிறாங்களாமே. ஆமா, அது ஒரு ஸ்வீகார வழக்கு. அச்சா, அதுதான். அதுல லௌகிக விஷயமா அந்த பொம்பளை புள்ள கொஞ்சம் பிகு பண்றான். அது விஷயமா சமூகத்துக்கு கேட்டு வர சொன்னாரு. பிள்ளை இஷ்டம் போல முன்னியோ பின்னியோ முடிக்க சொல்லும். அந்த கேஸ் விஷயமா மனச பூரா விட்டுட்டான். பைத்தியக்கார மனுஷன். நான் இருக்கிற போது என்ன பயம்? எதுக்கும் ஐயா ஒரு கடிதாசிய எழுதி கொடுத்தீங்களானா அங்க நிம்மதியா சோதிகளை பாப்பாங்க. நம்மளுக்கு சோதி தலைமையிலே இருக்கிறான். சரி, இந்தாரோ
ஜாக்கிரதை. ரொம்ப சந்தோஷங்க. அப்போ இந்த குலாம் விஷயம் வரான் போயிட்டு. என்னடா வக்கீலையா வர்றாரு? யாரு? சட்டநாதம் இல்லையா? சரி மாடிக்கு வர சொல். ஆகட்டுங்க. நம்மள்கிட்ட வர்றான் இல்லைன்னு சொன்னா இப்போ வந்துட்டு இருக்கான். ஏய் வண்டி கொண்டு ஷெட்ல விடு. ஆகட்டுங்க. அதுதான் அதுதான் கண்ணாலத்துக்கு ஐயாத நேர அழைக்கலாண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. வக்கீல் அவர் வண்டியில வந்திருக்கிறான். நம்மளுக்கு ஜெட்டாயி தேவையில்லை. துட்ட கூட்ட அனுப்பிச்சுட்டா ரெண்டு பேரும் அவர் வண்டியிலேயே போறான். ஆமா ஆமா. எதுக்கா வீண் செலவு? அப்ப சீக்கிரம் வந்துடுறான். நம்மளுக்கே கூப்பிடுற? உன்ன தாப்பா இங்க வா. சலாம் அலைக்கும். ஐயா சாவகாசமா இருக்காங்களா பாக்கலாமா? ஓ ஐஷி, நிம்பளை எதிர்பார்த்த சேதி வச்சிருக்கிறான். நிம்பளும் அவரும் பேசுறான். நம்மளுக்கு போறான். ஓ சரி சரி. பாய் பாய். அரைக்கா பாய். நம்மள மறந்துட்டீங்களே பாய். அரே நம்மளுக்கு எஜமான இப்போ வர்றா இனாம் தர்றான். பக்கடோ வாருங்கள் பிள்ளவாய் உட்காருங்கள். ஏது கல்யாண அலைச்சல் போல் இருக்கு? என்ன போங்க, தாலி கட்டுற வேலையை தவிர மீதி எல்லாம் நானே பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு பெரியவா நீங்க தானே, நீங்க செய்யாம வேலை யார் செய்யறது? முகூர்த்தம் எப்பொழுது? வியாழக்கிழமை ராத்திரி. கச்சேரி எல்லாம் தடவல உண்டோ? கச்சேரி இல்லாத கல்யாணமா? பிள்ளவாள் ஏற்பாட்டுக்கு சொல்லவா வேண்டும். ஆமா உங்க குலாம் ஹுசேன் சாஹிப் அங்க என்ன காணும்? என்னுடைய குலாம் ஹுசேனா? அது யாருங்க அந்த பாதுஷா? இப்பொழுது பூனான ஒரு சாஹிப் அவனை நீ பார்க்கவில்லை? பார்த்தேன். என்ன பிள்ள, நீ நினைச்ச சாஹிப் தானே அவன்? நாசமா போச்சு. நான் அவனை முன்பின் பார்த்தது கூட உங்க நண்பன் சொல்லி என் கைப்பட லௌகிக விஷயமா லெட்டர் வேற வாங்கிட்டு போயிட்டான். இது என்ன மோசடி? பாருங்கள் பிள்ளை எப்படி அவனுக்கு பிடிக்க வேண்டும். அவர் இந்நேரம் கருடஸ்தம்பம் தாண்டி தெப்ப குளத்துல விழுந்துட்ட போயிருப்பாருங்களே. தப்பி விட்டானே. ஐயோ என்ன செய்யணும் பிள்ளை, ஆபத்துல சிக்கிவிட்டேனே. பேசாம வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு காசியோ ராமேஸ்வரமோ போக வேண்டியதான். ஏன் தம்பி நீங்க எப்பதான் சாப்பிட போறீங்க? என்னடா ஊர் முழுதும் சந்து பந்து விடாம சுத்தனங்க. நான் பந்தல் போடுற மாதிரி போனேங்க, விரவு பழக்கிற மாதிரி ஒரு வீடு விடாம அலைச்சு பாத்துட்டேனுங்க. போதும் போதும் உங்கள் பகல் வேஷ பெருமை என்னங்கடா? சட்டநாதம் பிள்ளை வீட்டுலதான் பந்த போடுறாங்க, வேற எங்கேயும் இல்லையே. ஆமா அந்த பாவிகள் எங்க அடைத்து வைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை. கவலைப்படாதே கண்ணா. பாருங்க சுவாமி நல்ல சமயத்தில் வந்தீர்கள். ஒரு துப்பும் கிடைக்கவில்லையா? இல்லையே சுவாமி. சீதையை பறி கொடுத்த ராமர் மாதிரி ஆயிப்போச்சுங்க தம்பி. நீதான் இருக்கிறியப்பா லங்கைக்கு தாண்டி போய் கண்டுபிடிக்கிறதானே கண்ணப்பா. வடிவை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா தங்களுக்கு ஆகாரம்? இந்த பரதேசிக்கு சோத்துக்கா பஞ்சம் சாம்பா சாதா. வடிவு இல்லை என்றான் என் வாழ்வு சூன்யம் தான் சுவாமி. இந்நேரம் எங்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாளோ. பானகத்தே குகை நடுவே மானுன்று புலியிடத்தே அகப்பட்டார் போல நானும் இங்கே நலகின்றேனே. பெண்ஜென்மம் எடுத்தேன் ஜெகதீதா, ஏன் இந்த பெண்ஜென்மம் எடுத்தேன் ஜெகதீதா, ஏன் இந்த பெண்ஜென்மம்
எனக்கு ரொம்ப பசியா இருக்கும், இத சாப்பிடமா? இப்படி பட்டினியா கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? வடிவே, ஏ வடிவே, ஏண்டி இந்த மனுஷன் சாப்பிடு சாப்பிடுன்னு தவிச்சுக்கிட்டு நிக்கிறாரு, ஒரே ஆலத்துல அடைச்சு போய் கிடக்குறிய. அடிய ஒன்னதாண்டி பிடிவாத்து விட்டு சாப்பிடம்மா. அவ நீ நானும் சொன்னா கேப்பாளா? அவ ஆசநாயகம் வந்து அடியும் கண்ணேன்னு கொஞ்ச நாள் விறுவிறுனு சாப்பிடுவா. இப்படி இல்லாம அநியாயமா பேசாதீங்க, தெய்வம் உங்களை சும்மா விடாது. எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னம்மா மண்ட வரண்ட கழுத, சாப்பிடலாம் சட்டித்தனமா பண்ற? யாருகிட்ட உன் வேலை தினமெல்லாம்? இதெல்லாம் இங்க பலிக்காது. சாப்பிடடி மானம் கட்டவள. நான் வந்து மானம் கட்டு போய் நிறுத்தவில்லை. சௌபாக்யவதி வடிவாம்பாளுக்கும் சிரஞ்சீவி மாசலாமணிக்கும் விவாகம். யாரப்பா நீ? ராசகிரி ஷேக் ராவுத்தருங்க. இந்த வட்டாரத்திலே கண்ணாலம் தாக்கா வித்திலே வாழமரம் எல்லாம் நம்ம சப்ளைக்கு தாங்க. இத மாறுதி நிம்பல் விட்டு கண்ணாலத்துக்கு. ஓ நீ சப்ளை பண்ண? கல்யாணம் யாருக்கு தெரியுமா? தெரியாதுதான் கேக்குறிய. நிம்மது ஐயாவுக்கு தானே? ஐயாவுக்கா? எனக்கு தான்ப்பா. அரே அரே அரே, கல்யாணம் என்னைக்கு தெரியுமா? வியாழக்கிழமை. அச்சா அச்சா, தெய்வங்க. வெத்திலை எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த வெத்திலைய போட்டதும் வடிவ அப்படியே சொக்கி கட்டாயமா ஓடுவாங்க. அந்த கவலை நிம்புக்கு வேண்டாம் பாபா. அப்படின்னா கொஞ்சம் இரு, அண்ணா வந்துடட்டும். இல்லீங்க. ஆமா என்ன சாயபு? அதுக்கு இல்லீங்க. அப்படின்ற அசமா, நம்மளுக்கு கொஞ்சம் ஜோலிக்குது, அப்புறம் வர்றான். சரி இரு, நானே ஆர்டர் கொடுத்துறேன். வெத்தில மட்டும் பத்து கூட போதும். அச்சா அச்சா. ஆமா அசமா, பொண்ணு ஊடு எங்க இருக்குது? கல்யாண செலவுலாம் நம்ம பக்கம்தான், அவங்க தனியா ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அரே அல்ல, நம்ம நினைச்சு வந்தது உண்டு, நடந்ததும் உண்டா போச்சு. ஏம்மா? உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் கதவை தரங்களேன். இந்த பக்கம் பூட்டுப்பட்டிருக்கேம்மா. ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனிதரா தோணுது. எனக்கு நீங்க ஒரு உதவி செய்தா உங்க குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்கும். என்ன உதவிமா? என் மேல 15,000 ரூபாய் நகை இருக்கு, இதையெல்லாம் கழட்டி கொடுத்துறேன். என்னை கொண்டு போய் மன்னார் குடியில விட்டுருங்க. உங்களுக்கு போடி புண்ணியம் உண்டு, இன்னும் பணம் வேணும்னாலும் தர்றேன் ஐயா. சரி, கல்யாணம் முடியட்டும், கொண்டு போய் விடுறேன். பேசாம கூடத்துல போய் குந்திக்க. அழுவாதடா மடப்பைய மகனே, ஐயா ஊத்து கண்ணால வருது, உனக்கு புதுசா சொக்கா வாங்கிறப்போ. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. அண்ணாமலை கரோஹரா. ஆளப்பாரா, உன்பாலதான் அரோகராவா இருக்க, நீ வேற அண்ணாமலைக்கு அரோகரா போட போயிட்டோ? ஏப்பு அதே. எதே எங்கயா வந்த? வக்கீல் சாருண்டு வீட்டிலே வண்டிக்காரர் அல்ல, சாருண்டு வீட்டிலே கல்யாணம் எப்படானு. ஏன் மொய்ப்படம் கேக்குறியா? இப்பரதேசிக்கு குறைச்சு கஞ்சீண்ட வெள்ளம் கிட்டுமல்லோ என்ன சோதிச்சான். ஓஹோ சோத்துக்கா. சரி சரி, விசாலக்கிழமை ராத்திரி நடக்க போகுது, அப்ப வந்துடும். அது சரி. பச்சே, எந்தோ கல்யாணம் நடக்கலான்னு ஆரோ பரஞ்சுமல்லோ. அடே ஆறாத, கண்ணால நடக்காதாமல்ல. எந்தோ கல்யாண பெண்ணினை தூக்கிட்டு போவான், மன்னார்குடியில இருந்து குறை தடியம்மார் வந்திருக்கு பாரு. ராவணேஸ்வரர் அவனே வந்தாலும் நடக்காது. ஆமா, எந்த இவளே குரங்கம்மார் அதிகம் உண்டோ? அப்படி சொல்லு. சுத்தாம்பாளைய தெருவுல ஒரு வீட்டுல போட்டு நல்லா பூட்டி 50 ஆள் எல்லாம் காவல் வச்சிருக்குது. சுக்காம்பாளையம் தெருவா? ஆமா,
இடத்தை சொல்லி கொடுத்தேன் ஐயா, நீ பரதேசி தானே? அதே அதே பரதேசி தானே, சம்சயிக்கேண்டா. அதான் தெரியுது, நீ என் உசுர வாங்காம போப்பா. அம்மையா, வெங்கடாஜலபதி மனை இட்டானே? வெங்கடாஜலபதி மனையா? அது திருப்பதியில போய் கேளுங்க. மன மாறாட்டாகி ஹேளிபுட்டேன் காணஸ்தே, க்ஷமிஸ்பேக்கு. நினைக்கு பாடகைக்கு ஒன்று மனை பேக்காகிட வீகாக்கிதுல்ல. ஆமனை ஆமனையாவது அருவாமணியாவது. யாரு வீட்டு தேடுறீங்க? ஹென்றி, இ பக்கத்து மனே சட்டநாதம் பிள்ளை அவர் மனத்தானே? ஆமா, ஆனா அவன் இங்க இல்லையே, அடுத்த தெருவில் எல்லாம் இருக்கான். இ மனே கரீத்கே வந்தது என்றே நிக்கவே விக்க போறானா? அவன் சாரங்கபாணி கோயிலே விலைக்கு கொடுத்தா வாங்கிக்குவானே, எதுக்கு வீட்டை விக்க போறான்? காலியாகித்தான் இது, வாடகைக்காவது கிடைக்கும். காலியாத்தான் இருந்தது, ஆனா இப்ப பெண் வீட்டார் வந்து இறங்கிருக்காங்க. ஓஹோ, பிள்ளை அவருக்கு லெக்ன வேணும். அவன் தம்பிக்கையா? ஆகேனும் தாவு, இ மனையல்லி தனியாத்தான் வாசம் ஆடுத்தீரோ? ஆமா, ஒண்டியாத்தான் இருக்கேன். இது கூட சட்டநாதன் வீடுதான். நான் ஒரு வகையில அவனுக்கு பந்து. மனே பாலா சின்னோது அந்த காணஸ்தே. ஆமா, ஒன்னா இருந்த வீட்டை மத்தியில செவுத்து வச்சு ரெண்டா பிரிச்சுட்டான் பாவி. கஷ்டம் என்னன்னா, முத்தத்துக்கு நேர கக்கூஸ் இருக்கு. ஐயோ பாபவே. ஆகாதரே, தாவு லெக்னக்கே போகுவது நிச்சயமில்ல. சரியா போச்சு, இன்னைக்கு ராத்திரி நிச்சயதாம் போலாம், அதுக்குத்தான் போறேன். ஈ தினமே நான் நிச்சயதார்த்தா? ஆமா, போனா ரெண்டு நாளைக்கு அந்தண்டு இந்தண்டு விட மாட்டான், அதுக்கு தான் வீட்டை பூட்டிட்டே போற. கால் நோவே நானு கண்ட பல. அண்ணப்பா, அண்ணப்பா, கண்டுபிடித்து விட்டீர்களா? ஜாகர நோட்டி போட்டு வந்து விட்டேன். ஐயோ என்னங்க தானு? ஓஹோ, உங்களுக்கு கன்னட கொத்து இல்லவா? வீட்டை கண்டுபிடித்து விட்டேன். சபாஷ். அது கட்டபொம்மன் கோட்டையா இருந்தாலும் சரி, இந்த கண்ணப்பாவின் தாக்குதலில் தவிடுபடியாகிவிடும். வடிவாம்பாள் நிச்சயம் விடுதலை பெறுவாள். மாணிக்கம், உங்க எஜமானுக்கு ஜெய போட. என்ன சுவாமி கேலி செய்கிறீர்கள்? விடுதலையா? நிச்சயமா. அவன் இன்று ராத்திரி நிச்சயதாம்பூல நடத்த போகிறார். மாணிக்கம், நம்முடைய ஆட்களை எல்லாம் தயாராக இருக்கு சொல்லு. முட்டையெல்லாம் கட்டியபடியதான் தம்பி இருக்கு. ஊருக்கு பார்த்தா மடையா? உன் கடமையை உணர்ந்துதான் பேசுகிறாய், ஆனால் மடமை நிறைந்தது உன் திட்டம். பின் வேறு வழி? கண்ணப்பா, ஆத்திரமும் ஆலோசனையும் மறைக்கிறது. உன் இஷ்டப்படி யாரையும் தட்டி கேட்க இது பட்டிக்காடல் என்பது ஞாபகம் இருக்கட்டும். நான் சொல்லுகிறபடி கேள். சொல்லுங்கள் சுவாமி. இன்றிரவு பெண்ணை ஊர்வலமாக சட்டநாதன் வீட்டுக்கு கொண்டு போகிறார்களாம். ஓஹோ, அவர்கள் வந்து பெண்ணை அழைப்பதற்குள் நாம் முந்திக் கொண்டு காஸ் லைட், மேலதாளம், இவர்கள் மாதிரி போய் ஆமா பெண்ணை கடத்தி வந்து விடதா? இதோ இப்பதே ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு தேப்படிச்சு பாக்கறதுக்கு தம்பி. நீ போய் டிரைவர் ராஜுவை கூட்டி வா. சரி தம்பி. முத்து ராமையா, எல்லாம் இப்படி வாங்க. எங்க அவன் சோமு? வடிவு, இன்னைக்காவது சாப்பிடமா? உடம்பு ஒரேடியா வாடி போச்சு. இன்னைக்கு உன்னையும் மாசலாமணியும் மனையில வச்சு வெத்தில பாக்கு மாத்த போறாங்க. நிச்சயதான் போலமா? என்னடி விளக்க கண்ட பெருசாளி மாதிரி முழிக்கிற? என்னை இப்படி அநியாயமாக கிணற்றில் தள்ளாதீர்கள். இந்த கட்டாய கல்யாணத்தை நடத்தினா என் பிணத்துக்கு தான் நீங்கள் தாலி கட்ட முடியும். ஆமா, எம இவ ஆயு கூட பிறந்த மாலம் பாரு. பொடி பொடி இவள சும்மா உருட்டாத. போயும் போயும் என் வயிற்றுல வந்து பிறந்திய. உண்மைதான், தெய்வம் செய்த அந்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். அவர் ராங்கிய பத்தியா? நான் என்ன பாக்குறது, நீயும் தான் பாக்குற. பெத்த வயிறு எரிய இப்படி பேசாதம்மா. ஆமா, பெத்த வயிறு. நான் மாத்திரமா ஆணாக பிறந்திருந்தா மீசம் முளைச்சிருக்கும். ஓடு காலி நாளைக்கு இவ்வளவு பேச்சா? வர வர பாய் நீடுதே. ஏன் ஆனா பிறந்தது என்னடி நடக்கும் சொல்லடி. தெய்வமே, உனக்கு கண் இல்லையா? தெய்வமா? எங்க அஞ்சல கம்படுத்தா தெய்வம் எல்லாம் தலவாசப்படி போயில திரும்பி பார்த்தோம். அஞ்சி, என்ன இது?
இதோ கட்டிக்கிற மாப்பிளையா வந்துட்டார், அவரு சரிபடுத்திக்குவார். நீ வா தம்பி, உன் பாடு இந்த கழுத பாடு. வடிவு, ஏன் இப்படி சொன்னதை கேட்காம அடி வாங்கினா? இந்த உடம்பு எட்டு நின் எட்டு நின்னா கட்டி பிடிக்கிறது எப்படி? கண்ணு வலி பூவே என் காதலியே வாவா, கண்ணு வலி பூவே என் காதலியே வாவா. எண்ணி எண்ணி நானே தினம் ஏங்கியே நுண்டேனே, சரசாங்கியே சுண்டேனே. எண்ணி எண்ணி நானே தினம் ஏங்கியே நுண்டேனே, சரசாங்கியே சுண்டேனே. விட்டுடுவேனோ நானே எட்ட ஓடினாலே, விட்டுடுவேனோ நானே எட்ட ஓடினாலே. வெட்கம் விடுவாயே இனி வேறாவேனோ மானே, விரும்பியே மனம் செய்திட போகுமோர். சிங்கமடி நானே என் தங்கமடி நீயே, சிங்கமடி நானே என் தங்கமடி நீயே. மூகனாயே என்னை விட்டுவிடு. என்னடி துள்ற, மிஞ்ச அஞ்சு வாங்கிற கனவா? காம வேறுபிடித்த மிருகமே, உன்னை கீழையா தள்ளிட்ட, உன்னை கட்டி பிடிச்சாதான் ஆத்திரம் தீரும். உன்னை லேசில விட போறதில்ல. நான் தான் இங்கே ராஜா, நீ கூண்டிலே சிக்கின எலி, இனி தப்ப முடியாது. வடிவு வேண்டா நில்லு. அஞ்சு நமது வடிவு கேத்துல விழுந்துட்டான், சொன்ன மாதிரிதான் ஓடுவாங்க. ஐயோ என்ன தம்பி நடந்தது? ஐயோ வடிவு சரியா போயிடும். நீங்க கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். பொண்ணு அழைச்சிட்டு போக வண்டி மோளெல்லாம் வந்திருக்குன்னு பொண்ணுடைய அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு நிச்சயதாம நடக்காத ஐயா, கிணத்துல ஒருத்தர் விழுந்துட்டாங்க. யாரா இருந்தா உனக்கு என்ன? இன்னைக்கு தீப்பி வேண்டாம் போய்யா. ஐயா பொண்ணுடைய அப்பாவை கொஞ்சம் வர சொல்லுங்க, விஷயத்த கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடும். என்ன சுவாமி, ஏதாவது உருப்பிட்டு வருமா? பொறுத்திருந்து பார். எத வடிவமாளுக்கும் மாசலாமணிக்கும் கல்யாணம் நடக்க போறதையா? எங்கடா வந்தீங்க? வந்து ஊர் போறதுக்கு. ஏண்டா உங்களை யார் அனுப்பிச்சது? சண்டை மாறுதா, சும்மா விடக்கூடாது. அங்க என்ன அப்படி செய்திருக்கா? இப்ப இது வேறையா? கூப்பிடல பயில் மாசலாம் மடையன், ஒவ்வொரு காரியத்தையும் இப்படியே செய்யறான். அவரு தாங்க அனுப்பிச்சாரு. அனுப்புவார், அனுப்ப மாட்டாருக்குன்னு புத்தி கட்ட கழுத. முதலுக்கே மோசமா இருக்கு, வட்டிக்கு வாய்தாவா? சரி நீங்க போங்க, வேணுமா நான் சொல்லி அனுப்புறேன். விளக்கணத்துல நீங்கெல்லாம் போங்க, நான் அப்புறம் வரேன். நேற்று என்ன முட்டாள்தனமாய் நடந்து கொண்டோம். சட்டநாதன் வீட்டில் இருக்கிறான் என்ற நினைப்பில் ஆபத்தில் சிக்கி இருந்தோம். அண்ணப்பா, சட்டநாதன் அங்கிருந்ததும் உண்மையே, இங்கிருந்ததும் உண்மையே. இரண்டு வீட்டிற்கும் வழி உள்ளேயே இருக்க வேண்டும். தம்பி, சாமிக்கு இப்பதான் ஞானோதயம். ஏமண்டி நைனா கோபம் சேசு குண்டாவு. தம்பி, சாமியார் புது அவதாரம் எடுத்துட்டாரு, தசாவதாரத்தையும் முடிச்சு கொடுத்தா விடுவாரு. வேஷத்தில் மட்டும் குறைச்சல் இல்லை, ராத்திரிக்கு அவளுக்கு கல்யாணம். பதராதே கண்ணப்பா, என்னை நம்பு. ஆமாம், பரதேசிக்கு சோற்றுக்கு பஞ்சமே தவிர சொல்லுக்கா பஞ்சம். என்ன சொன்னாய்? வெறும் வாய் வீச்சு வீசும் டம்பக்காரன் என்று அங்க நினைத்தாய்? இன்றிரவு 10 மணிக்குள் வடிவாம்பாளை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கிறேனா இல்லையா பார்.
பக்ரி, கிருஷ்ணமூர்த்தி குருக்கள் வீட்டுல நவரத்ன மாலை இருக்கும், வாங்கிட்டு பொண்ணுக்கு போட. அந்த பரதேசி பையகிட்ட எஜமா? அவனுக்கு ஏதடா, கோயில்ல அம்மனுக்கு சாத்துறதே அவன் ஆத்துக்காரிக்கு போட்டு அழகு பாக்குறவன்டா. ஓ, வாங்கிட்டு வா. ஓய் வாயா, அவசப்பிள்ள என்ன சாம்பார் ரசத்துல எல்லாம் ஒரே உப்பள்ளி கொட்டுறியா? ஆகட்டுங்க, ஆகட்டுமா. சாம்பார் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும், சமையல் பிரமாதமா இருக்கணும், தெரியுமா? ஜாக்கிரத இல்ல போனா. போஸ்ட்மேன் சார். வடிவாம்பா எவரும் நாயனா? 1000 ரூபாய்க்கு இனி சூடு வச்சுண்டாதி. இப்படி கொடு பார்க்கலாம். ஒத்து நாயனா, ஒத்து. தானி ஆஜம்மா செய்ய கொடுத்து கையெழுத்து செய்ய வாடா. அட, நீ யார புதுசா இருக்கா? பாந்த போஸ்ட்மேனுக்கு லீவண்டி நாயனா. போயின வார வாட அப்பா கோவிந்தா, சோம வார வாட அக்கா கோவிந்தா, நின்ன வாட அத்தகாரு கோவிந்தா. கல்யாணம் கோவிந்தா போடுறாங்க. கோபம் செய்யகண்டி நாயனா, நேனு ஆச்சின் சூஸ்தானு. விலாசம் காவலண்டா சூடண்டி. அனுப்புதல் தகட்டூர் அலங்காரம். சரி சரி, நம்ம அலங்காரம் வைப்பா அனுப்பியிருக்கா? அதான் நாயனா, நேனே வாழி தக்கிற இவாளா. சரி டே மாசலாமணி, இவனை இப்படியே அடுத்த வீட்டு கூட்டிட்டு போய் அஞ்சலி விட்டு கையெழுத்து வாங்க சொல்லி கவரை உடைக்காம இங்க கொண்டு வா. டே மாசலாமணி, நீ ரெண்டா கட்டு போக வேண்டாம். சரி அண்ணா. அஞ்சு வடிவுக்கு ஒரு இன்சூர் வந்திருக்கு, அவன் கிட்ட கையெழுத்து வாங்கி போஸ்ட்மேன் கிட்ட கொடு. கொண்டாயாத? அட்டகாசம் அவர்கிட்ட பலிக்காது. அப்படி செப்பண்டி நாயனா. ஆளை பாரு, அப்படி சொல்லணுமாம். இல்ல ஆளுக்கு ஏமே. அவரை கூட்டிட்டு போ. இன்சூரை உடைக்காம கொண்டாந்து. வாயா, ரொம்ப ரூல் பேசுறீ. அம்மாயி காரு, வடிவாம்பா மீராமா. நேனு போஸ்ட்மேன். ஒக இன்சூர் வச்சுண்டாதி. ஈ ரசீதுல செவராது வேசி வண்டி. என்ன வேசி தாசிங்கிற? அம்மாயி காரு, நான் பேனா மார்ச்சேஷி, கொஞ்சம் மசிக்கூடு பேனா இவண்டி. என்னமோ ரூல் பேசினியே, ஒரு பேனா கட்டிக்க வழி இல்லாம தொலைது எடுத்தாரு. ஏய்யா தபால்கார, கரடிக்கார மாதிரி ஒரு தாடி வச்சிருக்கியா? ஏன் வேண்டுதல் அம்மாயிக்காரு? ஓ, சாய்ப்பா போறேன்னு வேண்டுதல் பண்ணிருக்கியா? நேன் அட்ல போய்தான் இட்ல தெரியும். நேனு வந்த வழியே போய்த்தான. கொண்டா இங்க. இப்பதான் விளையாடுறதா? இல்ல எப்ப விளையாட போறோம்? சரி அண்ணா காத்துட்டு இருப்பாரு, கொண்டா. நானும் தான் வரேனே. அலங்காரத்தின் குணமும் பெருந்தன்மையும் யாருக்கு வரும்? வேறு யாராவது இவ்வளவு ரூபாய் அனுப்புவார்களா? டேய் பிரசாமி, நம்ம மைனர் கல்யாணத்துக்கு வர்றாரா? பந்தல் ஜோடிப்பு அது இதெல்லாம் பிரமாதமா இருக்கணும். என்ன, அவர் பார்த்து அப்படியே அசந்து போகணும், தெரியுமா? எத்தனை நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது, அதுக்குள்ள எவ்வளவு வந்திருக்குதுல்ல, கொஞ்சம் பாருங்களேன். எங்களுக்கெல்லாம் ஆத்திரம் தாங்கல. இதுக்கு உடையவளே வந்துட்டியா? சரி, இதை இப்பவே உடச்சு உன் கையில கொடுத்துறேன். என்னடா
தேதி. என்ன மோசடி மாசலாமி, அந்த போஸ்ட்மேன் போய் தேடி இழுத்தா. டேய் இரு, நீ போலீஸ் போ. வேண்டாம் வேண்டாம், யாரும் அவன் டேய் அங்க யாரா ஒரே மாதிரி நிக்கிறவன் வாங்கடா, அங்க போய் தேடி இழுத்தாங்க அவன். அந்த போஸ்ட்மேன் போய் இழுத்தா. என்ன பண்ண போய் பாரு, யாரா போய் கொலைடா சீக்கிரம். கொஞ்ச நேரம் தானே, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ரவ கூட வருத்தப்பட மாட்டேன். நமோ பாக்த சமஸ்த விருதக்ஷே துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீ திருத்தம் அஸ்மின்னே கலியுகே பிரதமே பிரதமே த்விதீயே சதுர்த்திய மாங்கல்யம் ஸ்வாஹா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாங்கியாச்சு, பொண்ணு வர சொல்லுங்க. பொண்ணு வர சொல்லு, பொண்ண வர சொல்லுங்க. ஏய் பொண்ண வர சொல்லு, பொண்ண வர சொல்லுங்க, பொண்ண வர சொல்லுங்க, பெண்ண வர சொல்லுங்க, பெண்ண வர சொல்லுங்க, பெண்ண வர சொல்லுங்க, பொண்ண வர சொல்லுங்க. வடிவேங்க இங்கதானே இருந்த? ஆமா, அந்த பக்கம் பாரு. என்னடா இவ்வளவு நாள் இந்த பெண்கள் விவகாரமே இப்படித்தானே? முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சே, எல்லாத்துக்கும் நானே போய் ஆக வேண்டியிருக்கு. வடிவேங்க இங்க தானே போனா? வடிவேங்க சக்கத்துக்கு பேருக்கு இன்னமா வரல? வடிவு வடிவு, மனையில கூப்பிடுறாங்க. எங்க வடிவு? வடிவு வடிவு, என் கழுத என்ன பதில் பேசாம இருக்க? என்னடி விளையாடுறீங்க? ஏய் விடுறா கதை. என்னைய பெரிய இழவா இருக்கு, பெரிய இழவா இருக்கு. கல்யாணத்துல அப்படி இழவுன்னு சொல்லப்படாது. பின்ன என்ன, ஒண்ணு வரங்காட்டி நம்ம தாலி அறுந்து விடும் போல் இருக்கு. வரும்படி போச்சே தம்பி. நீங்க வேற ஏண்டா ஊதி தொலைக்கிறீங்க? நிறுத்துங்கடா. படவலே, உன் வீடு பூட்டி இருக்க? இதோ சாவி குத்து. அடி ஓடுதாலி சிரிக்கு, நீ மாத்திரம் ஓடி இருக்கப்படாதா? 1 லட்சம் ரூபாய் நகையுமில்ல கொண்டு போயிட்டு. சட்டநாதம் பிள்ளைக்கு பட்டநாமம் சாத்தி விட்டான். ஏய் ரெண்டு பேரும் கூறங்கல போய் பாருங்க. போங்கடா மடையிலா, 4 பேர் ரோட்ல போய் சேருங்கடா. ஒருத்த போய் சர்டிபிகேட் கூட்டி வா, போ சீக்கிரம் போங்கடா. என்னடா மாணிக்கம், ஒரு தகவலும் தெரியவில்லையே. மூர்த்த நேரம் கூட தாண்டி விட்டது. அதான் வெண்ணெய் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. என்ன கொக்கு தலையில வச்சு புடிக்கிறதுக்கு? போங்க தம்பி. அவரு என்னமோ ராத்திரி பூரா அந்த முனிசிபாலிட்டி பிளான வச்சுக்கிட்டு முழிச்சாரு, சாவி கொத்த வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தாரு. சந்திப்பும் சாமியாரின் உதவியும் நம் வாழ்க்கையில் அழியாத சித்திரங்களாகிவிட்டன. வடிவு, ஏன் மாப்பிள்ளையை மாசலாமணி கொடுத்தான் ஒரு சித்திரம் ஆகிவிட்டான்? ஆமாம், கிடைத்ததை கை நழுவு விட்ட கேலி சித்திரம். பாவம்,
இந்நேரம் இளவு காத்த கிளியை போல. இல்லை இல்லை, இஞ்சி தின்ற குரங்கை போல விழித்திருப்பான். வடிவு, நீ மாத்திரம் திரும்பி வராவிட்டால் நான் பைத்தியமாகவே ஆகியிருப்பேன். தூங்காமல் அண்ணாவையே சுத்தி சுத்தி ஓடுறாளே மக்கு மக்கு, ஓ அண்ணி மக்கு மக்கு. தூங்காமல் அண்ணாவையே சுத்தி சுத்தி ஓடுறாளே மக்கு மக்கு, ஓ அண்ணி மக்கு மக்கு. எங்க வீட்டு ராஜாவை எங்கிருந்தோ ராணி வந்து இழுத்து வளைச்சு கிட்டா பாத்தியா? எங்க வீட்டு ராஜாவை எங்கிருந்தோ ராணி வந்து இழுத்து வளைச்சு கிட்டா பாத்தியா? இனி ரெட்ட மாட்டு வண்டியாச்சு கேட்டியா? இனி ரெட்ட மாட்டு வண்டியாச்சு கேட்டியா? இனி வேலைக்கு நீ வீடு வந்து ஆகணும், சொந்த வேலையெல்லாம் மூட்டை கட்டி போடணும். தூங்காமல் அண்ணாவையே சுத்தி சுத்தி ஓடுறாளே மக்கு மக்கு, ஓ அண்ணி மக்கு மக்கு. ஒன்னோட ஒண்ணு இங்க ரெண்டாச்சு, இந்த ரெண்டோட ஒண்ணு வந்து மூணாகும். ஒன்னோட ஒண்ணு இங்க ரெண்டாச்சு, இந்த ரெண்டோட ஒண்ணு வந்து மூணாகும். அண்ணியோட நீ தனியா பேசுவே, அப்போ அந்த பையன் குடுகுடு பாட்டையுமே நீ சகிச்சு கேட்பயா? அண்ணா ஒரு பைத்தியமா இடிச்சு அண்ணி மேலே சொக்கி சொக்கி, ஓ அண்ணா சொக்கி சொக்கி. தூங்காமல் அண்ணாவையே சுத்தி சுத்தி ஓடுறாளே மக்கு மக்கு, ஓ அண்ணி மக்கு மக்கு. பிச்சைக்கு பிச்சையும் கட்டு, ஒரு கட்டி நாமமும் கூட சேர்ந்து கட்ட மாதிரி ஆச்சு நம்ம நிலைமை. சூட்டோட சூடா, அப்பவே காரியத்தை நடத்திருக்கணும். அது சரிதான் அஞ்சலே, நான் நினைச்சபடி எதுவும் தான் நடக்கிறது இல்லையே. டேய் போ, அன்னைக்கே அவ கழுத்துல கயிறை ஏத்திருக்கணும், விட்டுட்டோம். இப்பதான் என்ன உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை தேவை. சண்டை மாறுதல அழைச்சிட்டு போய் மன்னார்குடியை நெருப்பு வச்சு கொளுத்திடுறேன். தம்பி அனுமாராட்டம் இல்ல நிக்குது, நெருப்பு வச்சு கொளுத்த. நான் ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல, கொஞ்சம் ஆற போட்டு தான் செய்யணும். ஆற போட்டு சேரத்துக்குள்ள அவளுக்கும் கண்ணப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையும் பெத்து ஆறாறு ஆறு. முட்டாள், இந்த கல்யாணமே நடக்காம போன எனக்கு தெரியாதா அஞ்சல? ஏன் உன் மகளை துராக்கிரதமா தூக்கிட்டு போயிட்டு தான் கேஸ் போடணும். ஆமா ஆமா, அப்புறம் அமீனாவை அழைச்சிட்டு போய் அவளை ஜப்தி பண்ணிட்டு வந்துடலாம். சும்மா இருடா, இப்பவே ஒரு பிராதி எழுதிடுறேன். சத்தநாதன் சதிகளுக்கு சமாதி கட்டும் நாள் நெருங்கி விட்டது. இதோ எனக்கு உதவி செய்யும்படி கவர்னர் ஒரு ஸ்பெஷல் மாஜிஸ்ட்ரேட்டையும் நியமித்திருக்கிறார். அப்படின்னா அவன் அந்தரங்கத்தை எல்லாம் அம்பலப்படுத்த போறீங்க? அவனை பழிவாங்கும் படலத்தை இனிமேல் தான் பக்குவமாக ஆரம்பிக்க வேண்டும். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே சுவாமி. போக போகத்தான் புரியும். இப்போது நான் அந்த ஸ்பெஷல் மாஜிஸ்ட்ரேட் பட்டாபிராம பிள்ளை சந்திக்க வேண்டும், வரட்டுமா? போயிட்டு வாங்க. டேய் சிதம்பரசாமி, நீ பாத்திருக்கியாடா? ஓ, ரெண்டு தடவை பார்த்தேனுங்க. ரெண்டு தடவையா? ஆமா. எப்போ? ஆலய பிரவேசம் அவனுக்கு வந்தது இல்ல, அப்பவே பாத்துட்டேன். யார? சிதம்பரசாமிய. போடா முட்டா, நீ சிதம்பரசாமி அல்லடா, சிதம்பரசாமிய. அது எந்த ஒரு கோவில் இருக்கு? கோவில் சாமி அல்ல, கொள்கைக்காக வாழும் சாமி. வாருங்கள் வாருங்கள். உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். சட்டநாதன் ரிப்போர்ட்டை இன்றுதான் முழுவதும் படித்தேன். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ சொல்லுங்கள், செய்கிறேன். ரிப்போர்ட்டில் உள்ள குற்றச்சாட்டுக்கு என்னிடம் நிறைய ஆதாரம் இருக்கிறது. இருந்தாலும் அவன் வாயிலிருந்தே சில உண்மைகளை வரவழைக்க வேண்டும். அது எப்படி முடியும்? முதலில் உத்தியோகம் வழங்கும் படலம். மன்னார்குடி ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அவனை சர்க்கார் வக்கீலாக நியமிக்க வேண்டும். பிறகு உறக்கமில்லா படலம். அவனை தொடர்ச்சியாக மூன்று பகல் மூன்று இரவு
கண்டுபிடிக்க செய்ய வேண்டும். புரியவில்லையே. சேர்ந்தார்பூர் 3 நாட்கள் ஒருவன் கண்மூடாமல் இருந்தானால் அவன் மூளை தளர்வடைந்து பலகீனப்பட்டிருக்கும். அப்போது நாம் கேட்கும் கேள்விகளுக்கு அவன் உள்ளதை உள்ளபடி பதில் கூற முடியுமே தவிர கற்பனை செய்து கட்டுப்பாடாக போய் பேச முடியாது. இது புது வழியாக இருக்கிறது. இது அமெரிக்க துப்பறிய முறையில் டீலக்ஸ் மாடல். மார்வலஸ். ஆனால் ஒன்று, அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட அவனிடம் நெருங்கி பழக வேண்டும். நன்றாகவே நடித்து விடுகிறேன். நீங்கள் மட்டும் கோர்ட்டில் பகலிலே நன்றாக வேலை வாங்கி விடுங்கள். ஆல் ரைட், ஆல் ரைட். 3 இரவுகளுக்கு கட்டாயம் உண்மையை கக்கி விடுவான். சரியான யோசனை. இப்போதே சர்க்கார் வக்கீலாக நியமிக்க ஏற்பாடு செய்கிறேன். உடனே செய்யுங்கள். முதலில் உத்தியோகம் வழங்கும் படலம், பிறகு உறக்கம் இல்லா படலம், பைனலி உண்மையை உளரும் படலம். மாசலாமணி, மாசலாமணி வந்துட்டேன். நாளை முதல் மன்னார்குடி ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு உன் அண்ணன் சர்க்கார் வக்கீல், அப்புறம் அசைக்க முடியாத நீதிபதி. யோகம் இப்படி இல்ல வரணும். வெறும் யோகம் இல்லடா, ராஜயோகம்னு சொல்லு. நம்ம அதிர்ஷ்டம் நம்ம தேடி வந்துதானே தீரணும். சரி, நான் உடனே போகணும். வண்டி கட்ட சொல்லு. ஐயோ என்னடா இளம் சகுரத்தடையா கண்ணாடி உடஞ்சு போச்சு. ஐயா வீட்டுல தானே? பின்ன காட்டுல இருப்பாங்க, கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்ல. ஓ வாங்க வாங்க. டேய் ஐயாவுக்கு டீ உண்டா? சிட்டம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்ல இப்பதான் வந்தேன். எங்கே நீங்கள் பதவியை வேண்டாம் என்று சொல்லி விடுவீர்களோ? என்னை பற்றி நீங்களே இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கும் போது நான் எப்படி தட்ட முடியும்? ஆமா மிஸ்டர் பிள்ளை, நீங்கள் என்ன வகுப்பு? தார்காத்த வேளாளர். ஏது, ஒரு வகையில் நமக்கு பந்துவாக கூட போய்விடுவீர் போல் இருக்க. இனம் இனத்தோடு தானே சேரும். நீங்கள் இப்போது எங்கே ஜாகை? நான் எப்போதும் சுந்தரமுள்ள வீட்டில் தான் தங்குவது. ஓ, தட் லேண்ட்லார்ட். ஆமா, அவர் கூட இப்ப மெட்ராஸ் போயிருக்கார். ஆல் ரைட். நாளைக்கே விசாரணை போட்டிருக்கிறேன். கேசுகளும் ஏராளமா இருக்கின்றன. நடத்திட்டா போச்சு. நீங்களும் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காமல் இன்றிரவு கொஞ்சம் கண் விழித்தாவது இவைகளை படிக்க வேண்டும். அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். அப்போ நான் ஆல் ரைட், போய் வாருங்கள். கண்ணு போன பிற்பாடு சூரிய நமஸ்காரம் செய்யவாவது? ஓங்கசாமி, அப்படியல்ல. என்னமோ நான் வந்த வழி இது. இதுவரைக்கும் போக்கிருதனமா ஒரு வாகுவழி இல்லாம தெரிஞ்சேன். எப்படி எப்படியோ இருந்தேன். இருந்தால் என்ன? சாக போகிற காலத்துல சங்கரா சங்கராங்கிற மாதிரி இனிமேல போய் சாமி கும்பிடுறதான், செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்யறதான். எப்படிப்பட்ட பாவிக்கும் பகவானிடம் மன்னிப்பு உண்டு. அப்படின்னா உனக்கு நிச்சயம் நல்ல கதி கிடைக்கும். என்ன சாமி, என் மனசை போட்டு இப்படி குழப்பீங்களே. டே கோட்டிலிங்க. ஐயா, ராத்திரி பூரா கேஸ் கட்டுகளை படிக்கணும். நிறைய டீ போட்டு வைக்க. ஆகட்டுங்க. இந்த சூழ்நிலையில் எனது கட்சிக்காரனை ஒரு குற்றவாளி என்று முடிவு கட்டுவது தர்மமாகாது. ஆகவே கோத்தார் அவர்கள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து என் கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்க பிரார்த்திக்கிறேன். ஆல் ரைட் மிஸ்டர் பிள்ளை, உங்கள் ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கலாம். இந்த வழக்கில் பிரதிவாதியாக நிற்கும் கோபாலசாமி இந்த வட்டாரத்திலேயே ஒரு பெரிய கொள்ளைக்காரர். வெரி சாரி. பிரதிவாதியாக நிற்கும் கோபாலசாமி இவரான பெரிய கொள்ளைக்காரர். இவர் முன்னேற்றத்தை கண்டு சகிக்காமல் நோனோ
இவருக்கு சேர வேண்டிய தொகையை கொடுக்காம. இல்லை இல்லை, இது வேறு கேஸ். வாட் மிஸ்டர் பிள்ளை? கொஞ்சம் கேஸ் கட்டுகளை சரியாக படிக்க வேண்டும். ஆல்ரைட், கோர்ட்டை ஒத்திவைக்கிறேன், மேல் விசாரணை நாளைக்கு. என்ன பிள்ளைவா, நேற்று கண்ணையே மூடவில்லை போல் இருக்கிறதே, கேஸ் கட்டுகளோடையே. ஆமா ஆமா. ஆல்ரைட், ஒரு சமாச்சாரம் சொல்ல உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்க. இன்று இரவு ஒரு பெனிஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகிறது நம்ம தலைமையில. அப்படியா? ஆமா, கன்னியாகுமரி சிஸ்டர்ஸ் நடன கச்சேரி. வருகிறீர்களா? பேஷா வர்றேன். என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். நேற்றிரவும் தூங்கல, இன்னைக்கும் தூங்கல. என்ன தூக்கம் கிடக்குற சார்? தூக்கம் வட்டி முதலமா சேர்த்து நாளைக்கு தூங்கிட்டா போறது. அது நமக்கு அடங்கியதா, நாம் அதற்குள் அடங்கியவர்களா? கொஞ்சம் சிரமத்தை பார்க்காமல் இன்றிரவும் கேசு கட்டுகளை நன்றாக படித்துக் கொண்டு வாருங்கள். சரி. என்னடி சுப்பி, என் நிலைமை இப்படி ஆயிற்று. அவர் வரவே காணுமே. கவலைப்படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு ஒரு தீம்பு வராது. அம்மா உன்ன கூப்பிடுறாங்க, செத்த வந்துட்டு போ. சரி தாயே. எஜமானியம்மா, கும்பிடுறேனுங்க கும்பிடுறேனுங்க. பாப்பா, உனக்கு ஜோசியம் தெரியுமா? என்னம்மா அப்படி கேட்டுட்டியே? தாயே டக்கம்மா, மலையாள பகுதி சொல்லுதாயே. நல்லவான்னு சொல்லடி, நல்லவான்னு சொல்லடி. சொல்றத சீக்கிரமா சொல்ல சொல்லு. அம்மாவால பொறுக்க முடியாது. பகவத் ஏக்கம்மா, அம்மாவால பொறுக்க முடியாதான், சீக்கிரமா சொல்லடி. பாவியோட முகம் பார்த்து சொல்லடி, நல்ல வாக்கு சொல்லடி, நல்ல வாக்கு சொல்லடி. ஆரோ சிங்க பாவத்துக்கு அம்மா உடந்தியாயிருந்தாளா? சொல்லடி பகவதி சொல்லு. உடந்தியாயிருந்த தோஷத்துக்கு உலகம் சிரிக்க பழி வந்ததா? சொல்லடி ஜக்கம்மா சொல்லு. பத்துனி ஊர்த்திய பதறடிச்ச தோஷம் சுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லடி ஜக்கம்மா சொல்லு. இருக்கிற இடமும் போய் படுக்கிற பாயும் போய் பதறி நிற்கிற காலம் பக்கத்துல வந்துடுச்சுன்னு சொல்லடி ஜக்கம்மா சொல்லு. அப்படியே போய்விடும். நாலு பேர் மத்தியிலே நல்லவங்க முன்னாலே நானா விகசிச்சு நடக்க போகுதுன்னு சொல்லடி ஜக்கம்மா சொல்லு. என்னென்ன நாலு பேர் முன்னால் சிற்றியா? கோரட்டு படியேறி குத்தவாளி பட்டம் வாங்கி மானக்குற வந்து மதிகட்டு நிப்பான்னு சொல்லுதாயே சொல்லு. என்ன கோரட்டு படியா, நான் குற்றவாளியா? கேட்காத சொல்லலாம் கேட்டு மனநொந்து படாத பாடெல்லாம் பட்டு பரங்குறைஞ்சு எல்லோரும் கைகொட்டி சிரிக்கும் நிலை வந்து ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி மடிவான்னு சொல்லுதாயே சொல்லு. ஐயோ, என்ன செய்வேன், என் நிலைமை இப்படி ஆக வேண்டும். எனக்கு கதிமோட்சம் இல்லையா? உண்டு சொல்லு ஜக்கம்மா, உண்டு சொல்லு. உலகத்தை திறந்து ஒரு பரதேசி வருவாரு, அம்மாவுடைய வீட்டு தடி வருவாரு, அம்மாவுடைய வீட்டு தடி வருவாரு. பரதேசியா வருவாரா? அவருடைய சொல்ல கேட்டு நடந்தா அம்மாவுக்கு கலி நீங்க கட்டும் தீரும்னு சொல்லடி பகவதி. நல்ல வாக்கு சொல்லடி, நல்ல வாக்கு சொல்லடி. அப்படியா, இது நடக்குமா? தாய் சொல்லது பொய்க்காதமணி. எஜமானி அம்மா, பழஞ்சாட்ட ஒண்ணு இருந்தா கொடுங்க. ஏமா ஜட்ஜையா கோட்டு குத்துறவா? படி முட்டாள், அங்க ஒரு பழைய செல் இருக்கு, அதை எடுத்து வடி. எஜமானி அம்மா, அவர் ஆசையா இருக்கணும். நமஸ்காரம் பிள்ளவாள். வாட்? நான் பிரணதார்த்தி, WMA. என்னது WMA? எஸ், எம்ஏ பிளஸ் எம்ஏ. எம்ஏ பிளஸ் எம்ஏ? ஓ, மாமாவா? ஆமா. என்னப்பா விசேஷம்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நடனக்குயில் துரைக்கண்ணு. நடனக்குயில் துரைக்கண்ணா? எஸ். உயிர் நடனமானதாக நான் கேள்விப்பட்டதே இல்லையே. பட்டம் பிள்ளவா, பட்டம். சாரி, அர்த்தம் இல்லாத பட்டம். இந்த காலத்துல அர்த்தம் தெரிஞ்சு யார் பட்டம் கொடுக்கறா? ஆமா ஆமா, அடுத்த ஊருக்கு தெரியாது, அவளுக்கு பட்டம் அகில உலக ஜோதி. ஆனா நம்ம துரைக்கண்ணுக்கு பட்டம் எப்படி அழகா லட்சணமா கச்சிதமா பொருத்தமா பொருந்தி இருக்குங்கிறது அவ அனுபவம்ல பார்க்க போறீங்க. அடா அடா, இப்படி ஒரு புளி புளிப்பா கலகலத்து போயிடாது. சவே காலை தூக்கி நீப்ப. இப்ப என்ன? ஒண்ணும் இல்ல, அவளுக்கு
உங்க கையால ஒரு சர்டிபிகேட், அதாவது நர் சாட்சி பத்திரம். எனக்கு ஒரே பிசி. அப்படி சொல்லப்படாது, ஏதோ பெரியவாள் கை விசேஷத்தால அவளுக்கு முன்னுக்கு வரணும். இப்ப எங்கப்பா? இத பாருங்க, பாத்துட்டு பாரு பேசுங்க. என்னப்பா விடாகண்டனா இருக்கு? ஏன் ராத்திரி தூக்கு முடிச்சீங்களோ? வெரி குட் பிகர். ஏ ஒன் சார், நல்ல கல்ச்சர் பாடி. கலை சார் கலை, அவள் உடம்பே ஒரு ஆர்ட், அவள் ஹார்ட்டும் அப்படித்தான். போட்டோவே சொல்லுது. இந்த உதவி நீங்க பண்ணா, நீங்க நில்லுனா நிக்கும், உட்காருனா உட்காரும். அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியது இல்ல. ஆமா, அதெல்லாம் சரிதான். இப்ப எனக்கு டைம் இல்லையேன்னு பாக்குறேன். ஆனா சரிதான் சார், அவளுக்கு எவ்வளவு என்கேஜ்மெண்ட், எவ்வளவு ஆஃபர்ஸ். ஏதோ பெரியவா கையால் ஆசீர்வாதம் நடக்கட்டும் பார்த்தா. இல்லையா? யோ மிஸ்டர், இந்தப்பா. வாட்? இப்படிப்பட்ட இளங்கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வருவது என் கடமை. ஐடியா? அவசியம். நேர்ல பார்த்து என்ன சர்டிபிகேட் தான். அப்போ ராத்திரி 8 மணிக்கு இங்கே வைத்துக் கொள்ளலாம். பேஷா, அதுக்கான ஏற்பாடுகள் இதோ போய் உடனே செய்யறேன். வரட்டுமா? அனுமான் பேங்க் ரங்கநாதன், அனுமான் பேங்க் ரங்கநாதன், அனுமான் பேங்க் ரங்கநாதன். சத்தியமா சொல்றேன்னு சொல்லும். சத்தியமா சொல்றேன். ரங்கநாதன் பேங்க் அனுமார் நீதானே? அனுமான் பேங்க் ரங்கநாதன். ஓ சாரி, எதிரியை வாதி குத்தும் போது நீர் எங்கே இருந்தீர்? மிஸ்டர் பிள்ளை, வாதியைத்தான் எதிரி குத்தியதாக கேஸ். ஓ ஆமா ஆமா. ஆல் ரைட், மிஸ்டர் பிள்ளை புதிதாக பதவிக்கு வந்தவர், அவர் கேஸ் கட்டுகளை நன்றாக படிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம். விசாரணையை நாளை வரையில் ஒத்திவைக்கிறேன். ஆடு பாம்பே, நீ ஆடு பாம்பே.
நடனம் போதும் துரைக்கண்ணு, இப்படி வா. எல்லாவற்றையும் பார்த்தால் தானே நீங்கள் சர்டிபிகேட் கொடுக்கலாம். சர்டிபிகேட் கொடுக்கறவெல்லாம் பார்த்தா கொடுக்கறான். உன்னுடைய ஒரு பார்வைக்கு 10,000 சர்டிபிகேட் தருவேனே. இதையும் பார்த்துடுங்க. சரி, உன் இஷ்டத்தை தான் கெடுப்பானே. ஆடு. தான் விரைத்தாலும் ஏதுமே பயன் இல்லை, வேறு பெண்ணும் பார்த்தாச்சே ஆச்சே. என்னதான் முறைத்தாலும் ஏதுமே பயன் இல்லை, வேறு பெண்ணும் பார்த்தாச்சே ஆச்சே. என்ன மோசம் எனக்காக முன்னமே வேறு பிள்ளை பார்த்தாச்சே ஆச்சே. இதில் என்ன மோசம் எனக்காக முன்னமே வேறு பிள்ளை பார்த்தாச்சே ஆச்சே. ஓஹோ மாப்பிள்ளை கூறதே நீ சொல், ஓஹோ மாப்பிள்ளை கூறதே நீ சொல். பம்பாய் பம்பாய் ஆஹா, அந்த பெண் எந்த ஊரோ சொல், ஆஹா அந்த பெண் எந்த ஊரோ சொல். காஷ்மீர் காஷ்மீர் நன்றாக வாசித்த புதுமை நாகரீக பெண், தெரிந்து பயன் ஏது சொல், அழகே இல்லாது போனான். எதுதான் தெரிந்து பயன் ஏது சொல், அழகே இல்லாது போனான். நடையில் அண்ணம் தானே விழிகள் கயமீனே, நடையில் அண்ணம் தானே விழிகள் கயமீனே. இசையில் கலைவாணி அழகிலவராணி, இசையில் கலைவாணி அழகிலவராணி. உன்னை அடைய போகும் அந்த மாப்பிள்ளை அழகென்ன சொல்லு பார்ப்போம், உன்னை அடைய போகும் அந்த மாப்பிள்ளை அழகென்ன சொல்லு பார்ப்போம். சொட்டும் சொட்டும் சொட்டு நடப்பான் யாரே, அவர் தோட்டம் கண்டால் யாரும் மயங்குவாரே. சொட்டும் சொட்டும் சொட்டு நடப்பான் யாரே, அவர் தோட்டம் கண்டால் யாரும் மயங்குவாரே. அரும்பு மீசையும் கரும்பு பேச்சுடன் குறும்பு பார்வையும் அன்பும் அழகும் உள்ளவர், பிஏ ஆனர்ஸ் படித்தவர். அன்பும் அழகும் உள்ளவர், பிஏ ஆனர்ஸ் படித்தவர். ஆனால் புத்திசாலி சொன்னது என்னை தானே, பெண்ணையே பார்த்ததாய் சொன்னதும் என்னை தானே. கொன்று சேர்ந்து முன் போலே குன்றிடாத அன்போடே இன்பம் காணுவோம் நாமே நாமே. கொன்று சேர்ந்து முன் போலே குன்றிடாத அன்போடே இன்பம் காணுவோம் நாமே நாமே. Thank you.
ஆடி ஆடி என் ஆவலை அதிகமாக்காது. வா, நடனம் போதும். சரி, எனக்கு பசிக்கிறது. அடடே, இதெல்லாம் உனக்காகத்தானே, சாப்பிடு. பரவாயில்ல, ஏதாவது கதை சொல்லுங்களேன். எனக்கு கோர்ட்ல வழக்காடத்தான் தெரியும், காலட்சேபம் செய்ய தெரியாது. நீயே சொல்லு. நானா? நீ சரியான ஆள் துரைக்கண்ணு. என்ன தொட்டா 144 போடுகிறாய் துரைக்கண்ணு? ஏன் இப்படி பறக்கிறீர்கள் துரைக்கண்ணு? உன்னை தொட வேண்டும் என்று தூக்கு மேடைக்கு போகும் குற்றவாளியை போல துடிக்கிறது என் உள்ளம். நானும் எவ்வளவோ ரசிகர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் உங்களை பார்க்கும் போது வயது அதிகமானாலும் ரசிகரம் இருக்கிறது. தலை நரைத்தாலும் அது அனுபவத்தின் அடையாளமாகத்தான் தோன்றுகிறது. அதனால் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது. லட்சம் ரூபாய் பீஸ் வாங்கும் கேஸில் என் கட்சிக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் கிடைத்தால் கூட இப்படி சந்தோஷப்பட மாட்டேன். ஆமா, மணி என்ன? பேசிக்கொண்டே மணி 5 மேல் ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. துரைக்கண்ணு, கோடிலிங்கா, கோடிலிங்கா, ஏய் கோடிலிங்கா! அட பாவி சுந்தரம் பிள்ளை, ரதி பூஜையில விதி வந்து குறுக்கிட்டாப்புல வந்துட்டானே. துரைக்கண்ணு, கொல்ல பக்கமா போயிடு. இன்னும் ஒரு வாரம் பொறுத்து கும்பகோணத்துல சந்திக்கலாம். பிள்ளை வேளா? பிள்ளை வேளையதான். எங்க இந்த பைய கோட்டிலிங்கம்? கூத்து பார்க்க போயிருக்கான். சரிதான், நாம இல்லாட்டி பயகள்லாம் ஒரே கூத்து அடிக்கிறாப்புல இருக்கு. ஆமா, நீங்க என்ன திடீர்னு? இங்க ராத்திரிக்கு ஒரு விசேஷம், அதனாலதான் திடீர்னு. ஆமா, மிஸ்டர் துரைசாமி, குற்றம் நடந்த தினத்தில் எதிரி 200 மைலுக்கு அப்பால் உம்மோடு தங்கியிருந்தார் அல்லவா? எஸ் சார். ஆமாம் மிஸ்டர் துரைக்கண்ணு. நான் துரைக்கண்ணு, துரைசாமி. வெரி சாரி மிஸ்டர். 200 மைலுக்கு அப்பால் எந்த ஊரில் நாட்டியம் ஆடினீர்? நாட்டியம் ஆடினதை பற்றி நட்டுவனாரை கேடும். நட்டுவனாரா? அவர் எங்கே வந்தார்? இந்த கேஸில் அவர் என்ன வாதியா பிரதிவாதியா? ஓத்தாரையே விசாரியும். ஓத்தார் ஒரு சாட்சியா? துரைக்கண்ணு, என் மனதை குழப்பாதே. நோ துரைக்கண்ணு, துரைசாமி. சரி சரி துரைசாமி, நீ போகலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கில் குறுக்கு விசாரணை எல்லாம் முடிந்து விட்டது. இனி என் ஜட்ஜ்மெண்ட்டும் உங்கள் ஆர்குமெண்ட்டும் தான் பாக்கி. பிள்ளை, நீங்கள் போய் நன்றாக தூங்கிவிட்டு நாளை காலையில் கோர்ட்டுக்கு வாருங்க. இப்படி குழப்பினால் கோர்ட்டை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியாக போய்விடுமே. ஆல்ரைட், கோர்ட்டை ஒத்தி வைக்கிறேன். ஐயா, வெந்நீர் போட்டிருக்கேடா? சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்கணும். ஆகட்டுங்க. எஜமா, உங்களை அவசரமா அடைச்சிட்டு வர சொன்னாங்க. ஆமாங்க, என்னமோ கவலையா இருக்காங்க, கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வந்துட்டேன். ஓ, வந்து விட்டீர்களா? ஏன் இந்த நேரத்தில் என்னை அழைத்திருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, தனிமை எனக்கு வேதனையாக இருந்தது. நீங்கள் கூட இருந்தால் சற்று இனிமையாக பேசலாமே. தனிமையை இனிமையாக்க தகுந்த கருவி தங்கச்சிலை போல ஒரு தழுக்குக்காரி. ஆரூடக்காரன் மாதிரி என் மனதில் உள்ள வேதனையை அப்படியே சொல்லிவிட்டீர்களே. அடப்பாவமே, ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருந்தார் அல்வா துண்டுகள் மாதிரி 1000 பெண்களை கொண்டு வந்திருப்பேனே. இப்போதான் என்ன? ஆமா, நீங்களும் சப்ஜெக்டும் கூட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ்னு. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல க்ளோஸ். ஏன் சார், சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா? கேட்க வேண்டுமா? எத்தனை கேஸ்களில் தெரியுமா எனக்கு அவர் அனுகூலம் செய்திருக்கிறார். சும்மாவா? அவருக்கு அதுல அனுகூலம் இருக்கணுமே. அலங்காரத்தாச்சுன்னு
ஒரு பொம்பளை கேஸ்ல. சரி, அவள் பக்கம் நல்ல தீர்ப்பு. ஆமா, இந்த அலங்காரம் ஜட்ஜிக்கு சினேகம். நான் அதை கேட்கவில்லை. அவள் சுந்தரம் பிள்ளையும் தங்கை. என்ன, அண்ணனுக்கும் தங்கைக்குமா வியாஜ்யம்? இந்த காலத்துலதான் அம்மாளுக்கும் பொண்ணுக்குமே வியாஜ்யம் நடக்கிறதே. அதுல அண்ணனுடைய சொத்தை அடையணும்னு அலங்காரத்துக்கு ஆசை, ரெண்டு பேர் சொத்தை அடையணும்னு எனக்கு ஆசை. நத்திங் நத்திங், எலி உபத்ரவம். பெரிய ஆள் சார் நீங்க. சுந்தரம் பிள்ளைக்கு குழந்தை இல்லையோ? ஒரு பெண் குழந்தை, தொட்டில் படுத்திருக்கும் போது அது காணாம போய்விட்டது. கடவுளாக பார்த்து உங்களுக்கு கருணை புரிந்திருக்கிறார். மண்ணாங்கட்டி, நானே தான் சார் சண்டமாரத நாட்களை விட்டு தூக்கி கொண்டு போய் அதை கொண்டிருக்க வேண்டும் சார். கூடாது கூடாது, அதை வைத்துக் கொண்டுதானே சுந்தரம் பிள்ளையின் சொத்தை அபகரிக்க வேண்டும். அவளை என் தம்பி மாசலாமணிக்கு மனம் பிடித்து விட்டார். நீங்கள் மகா புத்திசாலி, சாணக்கியாதி செகண்ட். அப்படியானால் அந்த பெண் வளர்கிறாள் என்று சொல்லுங்கள். வளர்வது என்ன, அவள் தான் வடிவாம்பாள். சுந்தரம் பிள்ளையின் மகளா வடிவாம்பாள்? சந்தேகம் என்ன, இத்தனை நாளும் அஞ்சலை நமச்சிவாயத்திடம் விட்டு அவளை ரகசியமாக வளர்த்து வந்தேன். சுந்தரம் பிள்ளைக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருந்தால்? அங்கேதான் இருக்கிறது என் சாமர்த்தியம். சுந்தரம் பிள்ளை மனைவிக்கும் ஒரு குறிகாரனுக்கும் கள்ள நட்பு இருப்பதாக கதை கட்டினேன். விபச்சாரி என்ற பட்டம் சூட்டி அவளை விரட்டி அடித்தான் சுந்தரம் பிள்ளை. அப்புறம் என்ன, சுந்தரம் பிள்ளைக்கு மட்டுமா பிள்ளை பிறக்கும்? அவள் என்ன ஆனாள்? அவள் எங்கேயோ போய் தற்கொலை செய்து கொண்டாள் என்று பொய்க்கடிதம் ஒன்று எழுதி அனுப்பிவிட்டேன். அப்போது மாசிராமணிக்கும் வடிவாம்பாளுக்கும் கல்யாணமாகிவிட்டால் உங்கள் மனக்கோட்டை எல்லாம் மங்களகரமாக முடியும். அந்த ஏற்பாட்டை நீங்கள் தான் செய்ய. இதோ இப்போதே செய்கிறேன். ரோகம், இந்த பட்டாளம் பிள்ளை ஏமாற்றி விட்டார், என்னை வந்துட்டு விட்டார். என் கூட்டவரிகள் என்னை ஏதாவது உளறிவிட்டேன். மூன்று நாள் தூக்கம் இல்லாததனால் நான் சொன்னதெல்லாம் உண்மையில்லை, ஏதோ உளறிவிட்டேன். சட்டநாதரே, வெட்டிக்காரன் புழுகு எட்டே நாள், ஆனால் மூன்று நாள் கண் விழிப்பில் முழுவதையும் சொல்லிவிட்டீர். இனி நீர் தப்ப முடியாது. இவன்தான் இவ்வளவு காரணம், இவன்தான் திருடன், இவன்தான் ஓசக்காரன். நான் சொன்னவற்றை உண்மை சம்பவங்கள் என்று விட்டுப்படுத்த சாட்சி இல்லை. சாட்சி இருக்கிறது, இதோ. சுந்தரம் பிள்ளையின் குழந்தை திருடிக்கிட்டு போய் அஞ்சலிடம் கொடுத்தது நான் தானுங்க. ஆனா இந்த படுபால் தானுங்க பணத்தாசை காட்டி என் மனசை கெடுத்து இப்படி எல்லாம் கெட்ட வெளியில போகும்படி செஞ்சானுங்க. என் மனசார நான் ஒரு குத்தமும் செய்யலைங்க. இந்த புண்ணியம் இல்லாட்டா நான் படுகொலையில விழுந்திருப்பேனுங்க. இவன் பணத்தை வாங்கி கொண்டு பொய் சாட்சி சொல்லுகிறான். பொய் சாட்சி, இதற்கு என்ன சொல்லுகிறேன்? அலங்காரமா? இந்த நயவஞ்சகன் சட்டநாதனால் தான் நான் கேட்டேன். இவன் ஆசை வார்த்தையில் மயங்கி என் அண்ணனுக்கு இவன் செய்த துரோகத்திற்கும் உடந்தையாயிருந்தேன். இருண்டு போன என் உள்ளத்திலே விளக்கேற்றி வைத்தார் இந்த விவேகி. அண்ணனுக்கு பரிந்து ஏதேதோ உளர்கிறாள். ஆஹா, டிஸ்கவரி. சட்டநாதரே, இதோ பாரும் உமது ஆப்த நண்பரை. சட்டநாதனால் நான் கெட்டதும் உண்மை, பலரை கெடுத்ததும் உண்மை. நாட்டிற்கும் சட்டத்திற்கும் வேலையாக இருக்க வேண்டிய நான் இந்த சூதுக்காரன் கூலியாகிவிட்டேன். பணத்திற்கு நீதியை பலியிட்டேன். ஒரு பெண்ணின் பார்வைக்கு நியாயத்தை விலை கூறினேன். இன்றுதான் என் கண்கள் திறந்தன. என் போன்றவர்கள் என்னை பார்த்தாவது திருந்தட்டும். என் கதி தவறு செய்தவர்களுக்கு தக்க பாடத்தை கற்பிக்கட்டும். இவரான சட்டநாதன் தூண்டுதலுக்கு இரையானவர்கள் சண்டமாரதனும் அலங்காரமும். அவர்களாக ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. அவர்கள் சர்க்கார் தரப்பு சாட்சிகளாக மாறியிருப்பதோடு இனி திருந்துவதாகவும் கூறியுள்ளார்கள். ஆகையால் அவர்களை மட்டும் மன்னிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். All right, கொண்டு போங்க. கூட இருந்தே குடிய கெடுத்திருக்கானே பாவி, எதையும் உணர்ந்துக்க முடியாம இவ்வளவு நாள் இருந்துட்டனே. நீங்களே கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிறனும்னு தானே இவர் ரகசியமா தந்தி அடிச்சு உங்களை மெட்ராஸ்ல இருந்து தருவிச்சாரு.
சுவாமி, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் மூடத்தனத்தால செய்த பிழையெல்லாம் மன்னிச்சுடுங்க. இந்த வக்கீலை நம்பி அநியாயமா கெட்டு போயிட்டேன். நீங்கள் உத்தமர், உங்கள் மேல் குற்றம் இல்லை. அந்த சண்டாளன் தான் உங்கள் மனதை கெடுத்து விட்டான். என் மகனை நான் உடனே பார்க்கணும். வடிவு, வடிவு, பகவான் இப்பேற்பட்ட பெண்ணை கொடுத்தும் அதை அருமை பெருமையா வளர்க்க தெரியாத குருடன் ஆயிட்டேனா? அப்பா, அம்மா, உன் தாயார அநியாயமா விரட்டிட்டேன். அவன் எங்க போய் கஷ்டப்படுறாளோ? தேடி கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் நீங்க தான் உதவி செய்யணும். ஏன்னா திருக்குறள்ல சொல்லி இருக்கு, சுந்தரம் பிள்ளை மனைவி இருக்கும் இடம் தெரியும் என்று சொல்லி இருக்கா? சுவாமி, இத்தனை நாள் கஷ்டத்தில் சிக்கி தவித்த எனக்கு என் அப்பாவை தேடி தந்தீர்கள். என் அம்மாவையும் நீங்கள் தான் தேடித்தர வேண்டும். ஆமா ஆமா. என்னமோ, நான் இதுவரை செய்து முடித்த காரியங்கள் எல்லாம் வேதாரண்யத்தில் இருக்கும் என் குரு காட்டிய வழிபடித்தான் செய்து முடித்தேன். ஆகையால் நாம் எல்லோரும் அங்கு சென்று குருவின் ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெற்று வரலாம். தாயே, சிவக்குழந்தை, சிவக்குழந்தை, நான் தான் கோபுரத்தை குப்பமேறுன்னு நினைச்ச ஏமாந்த குருட, பத்திரியை பார்த்து பறத்தேன்னு சொன்ன பாலகன், புரியலையா சிவக்குழந்தை? சுவாமி, சிவக்குழந்தை, ஒரு சூதுக்காரன் வார்த்தையை நம்பி உன்னுடைய சுகத்தையே குறைச்சு விட்டேன். ஒரு பெண்ணனுடைய பெருந்தன்மையான மனசு என்னங்கறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன, மன்னிச்சுடு. அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள். நான் உனக்கு செய்த கெடுதலுக்கு பிராய சித்தமா ஒரு காணிக்கை கொண்டாந்திருக்கேன் சிவக்குழந்து. அதுவும் காணாம போன நம்ம வடிவு. செல்வமே, இத்தனை எங்க கஷ்டப்பட்டாய்? என்னை காணும் பாக்கியம் இந்த பாழும் கண்களுக்கு இப்பாடு கிடைத்தது. அம்மா, அத்தனையும் தங்கம். அம்மா, இத்தனை காலமாக என்னை மறந்து விட்டுத்தானே இருந்தீர்கள். வடிவு, மறந்தது அவ தப்பு இல்ல, இந்த மடையன் தப்பு. சுவாமி, என் தெய்வத்தையும் இந்த தெவிட்டாத தெள்ளந்தையும் இத்தனை நாள் ஏன் திரையிட்டு மறைத்து வைத்தீர்கள்? ஏன் இந்த கபட நாடகம்? கத்த இடத்திலேயே வித்தையை காண்பித்து விட்டேன். என்ன, பிறருடைய இடரை தீர்ப்பதே பிறவி எடுத்த பயன் என்று தாங்கள் உபதேசிக்கவில்லையா? சொன்னேன், முதலில் குருவுக்கு ஏற்பட்ட இடரை தீர்க்க முயன்றேன். இது தவறல்லவே தாயே? தெரியாமலா சொல்றாங்க காதி வேட்டிங்களை நம்பாதேன்னு? சொல்ல மறந்துட்டேன். சிவக்குழந்தை, நம்ம வடிவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டது. மாப்பிள கண்ணப்பா. மாமியார பார்த்த உடனே எங்க அண்ணாவுக்கு வெக்கத்து பாருடோய். எல்லாம் நல்லா முடிஞ்சது. அந்த பரோபகாரி சொக்கலிங்கம் பிள்ளையும் உயிரோட இருந்தா? அவர் உயிரோடு தான் இருக்கிறார். நிஜமாவா? எதற்காக நான் போய் சொல்லுகிறேன், அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் சாமி? அவர் இந்த ஊர்லயே தான் இருக்கிறாரா? அவர் எப்ப பார்க்கலாம்? இத்தனை வருஷம் பொறுத்திருந்த நீங்கள் இன்னும் சில நாட்கள் பொறுக்க முடியாதா? கண்ணப்பாவின் கல்யாண தினத்தில் அவரை கண்டிப்பாக அழைத்து வருகிறேன். சரிங்க. நம்ம சாமியார் இருக்காரு, அசகாய சூரன். ஆமா, அவர் வேற என்ன கண்கட்டி வித்தையா இருக்கு? அப்படித்தான் இருக்கும். ஏன்னா திருக்குறள்ல சொல்லி இருக்கு. சதா இப்படி மிரட்டுறீங்களே, என்னதான் சொல்லி இருக்கு திருக்குறள்? கண்ணுடைய ரெண்பர் அது இல்ல, கல்லாதான் சொல் காமுறுதல். மாணிக்கம், திருக்குறள் எடுத்த அந்த இடம் மடையா? அது உரை தைக்க கொடுத்துருக்கீங்க. ஏன் பரிமேல அழகிற உரை என்னாச்சு? அது போடாம. சரி சரி,
சிவக்குழந்தை புறப்படு, போய் வடிவோட கல்யாண ஏற்பாட்டை கவனிக்கலாம். தனபாக்யா, அதெல்லாம் சரிதான். கல்யாணத்தை நம்ம வீட்டுலதான் வச்சுக்கணும். அதுக்குன்னு நடத்தி விட்டா போச்சு. இனிமே மடத்தை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வருகிறோம். பாருடப்பா பாருடப்பா பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. பாருடப்பா 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 பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. ஓ பாதி நிவஞ்சக வாழ்வு, ஓ பாதி நிவஞ்சக வாழ்வு. பாருடப்பா 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 பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. பாருடப்பா 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 பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. வஞ்சையிலில் சஞ்சரிக்கிறான், வஞ்சகித்த வஞ்சையிலில் சஞ்சரிக்கிறான். நெஞ்சுடிய வெயிலில் கல்லொடுகிறான், வஞ்சகித்த வஞ்சையிலில் சஞ்சரிக்கிறான், வஞ்சகித்த வஞ்சையிலில் சஞ்சரிக்கிறான். ஓ கொன்ற பாவமெல்லாம் தின்றேதான் தீரணும், நீ வைத்த தீயில் நீயும் வெந்தேதான் போகணும், வெந்தேதான் போகணும். கொன்ற பாவமெல்லாம் தின்றேதான் தீரணும், நீ வைத்த தீயில் நீயும் வெந்தேதான் போகணும், வெந்தேதான் போகணும். ஏழைகளின் கண்ணீரின் எதிரொலியாலே சஞ்சரிக்கிறாய் ஜெயிலில் சஞ்சரிக்கிறாய், ஏழைகளின் கண்ணீரின் எதிரொலியாலே சஞ்சரிக்கிறாய் ஜெயிலில் சஞ்சரிக்கிறாய். ஓ பாருடப்பா 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 பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. பாருடப்பா 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 பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. வக்கீல் ஐயாவும் உள்ள போயிட்டாரு. இன்னும் 10 வருஷமாவது ஆகும். நம்ம கதி என்ன ஆக போகுதோ? தெய்வம் நம்மளை கையூடாது. அட குடுக்கற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு எல்லாம் குடுக்குது. மரியாதையா நீங்க இப்ப இந்த ஊரை விட்டு போறீங்களா இல்ல? இன்னும் சாமியார காணுமே, முகூர்த்த வேலையை நெருங்கிருச்சு. சொக்கலிங்கம் பிள்ளையை அழைச்சிட்டு வரணும் இல்ல? அவர் வேலையெல்லாம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது. ஏன் பிடிக்கிறீர்கள்? சொக்கலிங்கமும் நான் தான்.
திகம்பர சாமியாரும் நான் தான். சொக்கலிங்க பிள்ளை சாமியாரே. சிவகாமி, நான் ஊருக்கெல்லாம் நல்லவனாயிருந்தேன், ஆனால் உன் விஷயத்தில் மாத்திரம் பொல்லாதவனாகிவிட்டேன். இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன். முகூர்த்த நேரம் நெருங்குதுங்க. நீங்களா இப்படி தாடி வச்சு எங்க கண்ணை மறைச்சிட்டீங்க? சட்டநாதனின் சூழ்ச்சிகள் நிர்மூலமாகும் வரை வீட்சையை எடுப்பதில்லை என முடிவு செய்திருந்தேன். இன்றுடன் வேலை தீர்ந்தது. சூது வீழ்ச்சி அடைந்தது. சொக்கலிங்கமும் தோன்றிவிட்டான். நீங்க தான் உண்மையான தியாகி. அப்ப 10 ஏக்கரா நிலம் எழுதி வைங்க மடையா. அவர் கொடுத்த பிச்சைதானடா என் சொத்து. எல்லாமே அவர் இஷ்டம் போல நடத்திக்கலாம். மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவகேதுனா கண்டே பத்மே சுபோத்வம் ஜீவே சரதசதம். Thank you.